வணக்கம் நேயர்களே, எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த கொரோனா காலகட்டத்திலிருந்தே பாஜக அரசாங்கம் கொண்டு வருகிற ஒவ்வொரு அவசர சட்டங்களும் அவசர வரைவறிக்கைகளும் மசோதாக்களும் சர்ச்சைக்கு உள்ளாகிக் கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் தற்போதைய சர்ச்சையாக பார்க்கப்படுகிறது மூன்று வேளாண் மசோதாக்கள். இந்த வேளாண் மசோதாக்களை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும் எதிர்த்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். திமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினுடைய சார்பாகவும் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் 28ஆம் தேதி மாபெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க நடக்கும் என்கிற ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த வேளாண் மசோதாக்களை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? அதிமுக அரசாங்கத்தினுடைய இரட்டை நாடகமும், அது மட்டுமல்லாமல் பாஜக அரசாங்கத்தினுடைய நயவஞ்சக செயலும் என்கிற கோணத்தில் அவாதியை கடைபிட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே ER ஈஸ்வரன் அவர்கள், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இன்னும் 4 சிறப்பு விருந்தினர்கள் அடுத்தடுத்து இணைய இருக்கிறார்கள். முதல்ல நான் ஈஸ்வரன் சார் கிட்ட கேட்க விரும்புகிறேன், இந்த வேளாண் மசோதாக்களை பொறுத்த வரைக்கும் ஏன் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல நீங்க இருக்கிறீங்க சார்? அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த கொரோனா காலத்தை பயன்படுத்தி மத்திய அரசு எல்லா சட்டங்களையும் மாற்றுகின்ற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள் சார். விவசாயிகள் ஒன்றுதான் கை வைக்கப்படாமல் இருந்தது, இப்போ விவசாய சட்டங்களை கை வைத்து இன்றைக்கு போராட்டத்துக்கு தூண்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் இந்த காலகட்டத்தில் எதை கொண்டு வந்தாலும் 144 தடை உத்தரவை பயன்படுத்தி போராட்டங்களை அடக்கிவிடலாம் என்று ஒரு எண்ணம். ஆனால் விவசாயிகளை அடக்க முடியுமா? மற்றவர்களை அடக்கிவிடலாம், ஆனால் விவசாயிகளை அடக்க முடியாது. இன்றைக்கு இந்தியா பூராவும் போராட்டம். ஒரு பக்கம் வேளாண் சட்டத்தினால் என்ன பாதிப்பு வருகிறது என்ற பயம் ஒரு புறம், இன்னொரு புறம் இந்த காலகட்டத்தில் கொரோனா அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிற அதிகமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் விவசாயிகளை போராட்டத்திற்கு தூண்டி இப்போ கூட்டம் கூட்டமாக போராட்டம் செய்ய வேண்டிய கட்டாயம். சரி, அப்போ கொரோனா பரவலையும் இவர்கள் அதிகப்படுத்துகின்ற அந்த முயற்சியை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த வேளாண் சட்டத்தை எடுத்துக்கொண்டால் இது ஒரு 3 வகையாக பார்க்கலாம். சரி, ஒன்று வந்து உற்பத்திக்கான சட்டம், உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறாங்க. இன்னொன்று கொள்முதல் படுத்துறத கட்டுப்படுத்துறாங்க. இன்னொன்று இருப்பு வைக்கிறத திறந்து விட்டுருக்குறாங்க. இந்த 3 விதம் தான், அதாவது விவசாயி தப்பிக்கவே முடியாது. கரெக்டாக 3 விஷயங்களையும் வச்சு லாக் பண்ணுறதுக்காக இன்னைக்கு பார்க்குறாங்க. இது வந்து எப்படின்னு சொன்னால், உற்பத்தி அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது எதை கொண்டு வந்தாலும் அதில் வந்து இனிப்பை தடவி பார்க்கும்போது வந்து ரொம்ப அருமையாக இருக்கிற மாதிரியும், ஆனால் சப்ப சப்ப தான் அது கசப்பு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் ஒவ்வொரு சட்டத்தையும் கொண்டு வராங்க. இன்னைக்கு வந்து இவங்க என்ன சொல்றாங்க, இடைத்தரகர்களை நாங்கள் உழைத்து விடுவோம், அதனால் விவசாயிக்கு விலை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது அப்படி அல்ல. இடைத்தரகர்களை ஒழிப்பதன் மூலமாக பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் யார் ஒப்பந்தம் போடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த லாபம் போய் சேரும், உற்பத்தி பண்ற விவசாயிக்கு போய் சேராது. எதுக்கெடுத்தாலும் இவங்க விவசாயி விவசாயினே அதில் பயன்படுத்திக்கிறாங்க, விவசாயிக்கு பண்ற மாதிரி. ஆனால் இது வந்து பெருநிறுவனங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து ஆதரவாக போய் முடியும். சரி, இன்னொன்று பிரதம மந்திரி இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கை வைக்க மாட்டோம், அது வந்து எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறாரு. ஒரு பக்கம் சந்தையை திறந்து விட்டாச்சு, தனியாருக்கு விட்டாச்சு, தனியார் வந்து ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. ஒப்பந்தம் போடுறப்ப குறைந்தபட்ச விலையை விட குறைவாக ஒப்பந்தம் போடக்கூடாதுங்கிற கிளாஸ் அதில் இருக்கா? கிடையாது. அப்போ தனியார் ஒப்பந்தம் போடுறப்ப என்ன விலைக்கு வேணாலும் ஒப்பந்தம் போட்டுக்கலாம், என்ன விலைக்கு வேணாலும். அதாவது இவங்க சொல்றது விவசாயிகள் அவங்க இஷ்டத்துக்கு தனியாரோடு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து தனியார் வந்து பெருநிறுவனங்கள் வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள், பணம் நிறைய வச்சிருப்பாங்க, அவங்க வலுவானவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏலம் விடுவாங்க விவசாயிகள்கிட்ட. நீ வந்து கம்மியான விலைக்கு யார் கொடுக்குறீங்க? அப்போ விவசாயிகள் குறைவான விலைக்கு யார் கொடுக்குறார்களோ அங்கே தான் ஒப்பந்தம் போடுவாங்க. அப்போ விவசாயிகளுக்கு அந்த மினிமம் ப்ரைஸே கிடைக்காது. ரெண்டையும் ஒரே பாதையில் கொண்டு போவோன்னு சொல்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை. இதெல்லாம் எடுத்துருவாங்க, கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க. நீங்கள் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்காது, அதாவது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த என்ன, விவசாயிகள் ஒரு 22 பொருளுக்கு தான் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்குது. இப்போ மீதி இருக்கிற பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை வேணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை, விவசாயிகளுடைய ஆசை. சரி, அதை பண்ணாமல் இப்போ இருக்கிற குறைந்தபட்ச விலையும் போகிற மாதிரி பண்ணிட்டாங்க.
ஏன்னா எந்த தனியார் நிறுவனம் வந்துமாவது குறைஞ்சு வாங்க போகிறதில்ல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உற்பத்தியில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து இப்போ தனியார் வந்து என்ன பொருளை கேட்குறாங்களோ அந்த ஒப்பந்தம் போட போகிறவங்க என்ன பொருளை கேட்குறாங்களோ அதை தான் நீங்கள் விளைவிக்க முடியும். உங்கள் இஷ்டத்துக்கு விளைவிக்க முடியாது முடியாது. ஏன்னா அதுக்கு தான் அவங்க பணம் கொடுப்பாங்க. சரிங்க. இப்போ விவசாயிங்கிறவன் கையேந்து நின்றுருக்கிறான், எப்படா பணம் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ பணம் கிடைக்குன்னு பார்க்குறப்ப நீங்கள் வந்து அதாவது அவன் வந்து இன்றைக்கி வந்து இந்த பொருள் ஒரு ஒரு பர்டிகுலர் இப்போ வந்து அரிசி அரிசி மட்டுமே தமிழ்நாட்டில் விளைவிச்சுக்கலாம், மீதி பொருளெலாம் வேறு மாநிலத்தில் விளைவிச்சுக்கலான்னு அவன் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இதில் என்னாகும், மற்ற பொருட்கள் இங்கே விளைவிக்கவே மாட்டாங்க, இங்கே கிடைக்காது. அப்போ வேறு மாநிலத்திலேருந்து அதை கொண்டு வருவாங்க. சரிங்க. அவங்க தான் அங்கேயும் வாங்குவாங்க கொண்டு வருவாங்க. இன்னொன்று என்னமோ ஒரே நிறுவனம் தான் இதை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ தனியார் நிறுவனங்களுக்குள்ள ஒரு போட்டி வரும், யார் கம்மியாக வாங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். இன்னொன்று அடுத்து சந்தைப்படுத்துதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே வேணாலும் விவசாயி போய் விற்றுக்கலாம், எல்லாம் ஃப்ரீ, எங்கே வேணாலும் கொண்டு போய் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே வேணாலும் கொண்டு போய் விற்றுக்கலாம்னா ஒரு சின்ன விவசாயி கொண்டு போக முடியுமா? ஒரு ஹரியானாவில் வந்து ஒரு பொருளுக்கு நல்ல விலை விற்குதுன்னு சொன்னால் ஒரு 3 ஏக்கர் வச்சுருக்கவன், 4 ஏக்கர் வச்சுருக்கிறவன் ஹரியானாவில் கொண்டு போய் விற்க முடியுமா? இவங்க பெருநிறுவனங்கள் தான் விற்க முடியும். சரி. ரிலையன்ஸ் மாதிரி இந்தியா பூரா கடை வச்சுருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் எல்லா இடத்துலையும் கொள்முதல் பண்ண முடியும், எல்லா இடத்துலையும் அதை கொண்டு போய் சேர்த்த முடியும். சின்ன விவசாயிகள் எங்கேயும் கொண்டு போய் சேர்த்த முடியாது. இப்போ என்னென்னா வெளிநாடுகள்லேருந்து இந்த கொரோனா டைமில் ரிலையன்ஸில் ஏகப்பட்ட பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஏகப்பட்ட இல்லை ஒரு 100,000,000,000 கோடி இங்கே வந்து ரிலையன்ஸில் குவிஞ்சிருச்சு. இப்போ அந்த பணத்தை செலவு பண்ணணும், அதுக்கு இது ஒரு முறை, இது ஒரு தொழில். இப்போ வந்து ரிலையன்ஸ் போன்ற ஒரு பெருநிறுவனங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி. இது வந்து விவசாயிகளை மட்டும் பாதிக்காது, நம்ம விவசாயிகளை மட்டும் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, சரி சமமாக சில்லறை வியாபாரிகளை பாதிக்கும். சின்ன சின்ன கடை வச்சுருக்கா பாருங்க, அண்ணாச்சிலாம் கடை வச்சுருக்காங்கல்ல, அந்த கடையெல்லாம் பயங்கரமாக பாதிக்கும். ஏன்னா அவங்களுக்கு பொருள் கிடைக்காது. சரிங்க. பெரிய நிறுவனங்கள் ஒப்பந்தம் போட்டு பணத்தை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னு சொன்னா சிறு கடைகளுக்கு எப்படி பொருள் கிடைக்கும்? பொருள் கிடைக்காது. அப்ப அவங்க அண்ணாச்சி கடைகள்லாம் நேரடியாக வாங்க முடியாது, அவங்க போய் ரிலையன்ஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்து விற்கணும். அதாவது பெரிய பெரிய மாலை கொண்டு வந்து இந்த சின்ன சின்ன கடையெல்லாம் ஒழிச்சிடலான்னு பார்த்தாங்க, ஆனா முடியலை. வேற நாடுகள் மாதிரி இங்க முடியாது. என்னதான் பெரிய மால் வந்தாலும் சின்ன சின்ன கடைகள் எல்லா கிராமத்திலும் இருக்க தான் செய்யுது. அப்போ அதனுடைய வியாபாரத்தை கெடுக்க முடியல. ஆனால் இப்போ விவசாயிகள்கிட்ட வந்து உற்பத்தி ஆகிற எல்லா பொருளையும் பெரிய நிறுவனங்கள் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ சின்ன கடைகளுக்கு பொருள் வராது. சரி. இந்த வியாபாரிகள் என்ன ஆவாங்க? ஸோ அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? அப்போ விவசாயிகளுக்கு சரிசமமாக சிறிய வியாபாரிகள், சில்லறை கடை வைத்து சின்ன சின்ன கடை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் அனைவருமே, இவன் ரோடு கடை வண்டி கடை வச்சிருக்காங்க இல்லையா, வண்டி கடை வச்சிருக்கவங்களுக்கு பொருள் கிடைக்காது. ஏன்னா விவசாயிகளோட ஒப்பந்தம் பெரிய நிறுவனங்கள் போடுறாங்க, அப்போ வந்து பொருள் அங்கே தான் போகும். அப்போ வண்டி கடைகளாக முதல்ல பொருள் கிடைக்காது. அப்போ சின்ன சின்னதாக வியாபாரம் பண்ணி பொழைச்சிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கிடைக்க அவங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடும், அண்ணாச்சி கடைகளுக்கு வாழ்வாதாரம் போயிடும். அதை நம்பி வேலை பார்க்குறாங்க பாருங்க, அந்த வேலையாட்களுக்கு வேலை போயிடும். எஃப்சிஐ தேவைப்படாது. நீங்கள் வந்து ஃபுட் கார்பரேஷன் அந்த குடோன்லாம் இருக்கு பாருங்க, எஃப்சிஐ குடோன்லாம் தேவைப்படாது. அப்போ அதை சார்ந்து இருக்கிற அதிகாரிகளோ அந்த வேலையாட்களோ தேவைப்படாது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பல விஷயங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து வந்து பொது விநியோக முறை, பிடிஎஸ் பிடிஎஸ்ஸே இருக்காது. சரி. அவங்களோட நோக்கம் என்ன? அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிஎஸ்ஸையும் காலி பண்ணிடுவாங்க. அப்போ அடுத்து வந்து இப்போ தனியார் நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கூட்டுறவு வங்கிகள் தேவையில்லையே. இப்போ கூட்டுறவு வங்கிகள் பயிர்க்கடன் கொடுக்குறாங்க, கூட்டுறவு வங்கிகள் அதனால்தான் கூட்டுறவு வங்கியை ரிசர்வ் பேங்க் எடுத்துக்கிறதுக்கான அந்த முயற்சிகள் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ கூட்டுறவு வங்கியை மூடிடுவாங்க, ரிசர்வ் பேங்க் எடுத்துக்கிட்டு கூட்டுறவு வங்கியை மூடிடுவாங்க. அப்போ விவசாயிக்கு தனியார் வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ வங்கி எதுக்கு? சாமானிய மக்களுக்கும் புரியுற விதமா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறத இந்த 3 நிமிஷம் யாரு கேட்டாலும் புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா இருந்தது. நம்ம தொடர்ந்து பேசலாம். பாலகிருஷ்ணன் அவர்களும் இணைகிறார்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் சார். சார் வணக்கம். இந்த 3 வேளாண் மசோதாக்களும் ஏன் எதிர்க்கப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ள நீங்க வர்றீங்க. தமிழ்நாட்டில் ஆளுகிற அரசாங்கமும் விவசாயிகளுக்கு எதிரான எந்த ஷரத்துகளுமே அந்த மசோதாவில் கிடையாது, அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு கோரிக்கையை அறிக்கையின் வாயிலாக வைக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட கருத்து?
அதாவது முதலமைச்சர் வந்து அந்த வேளாண் உதாரணமா அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் நாடாளுமன்றத்தில் பேசினார். நாடாளுமன்றத்தில் பேசுகிற அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரே என்ன சொல்லியிருக்காரு, இந்த மசோதா வந்து இந்த மசோதாவை நீங்கள் தாக்கல் பண்ணிருக்கீங்க, இது விவசாயிகளுக்கு விரோதமாக இருக்குது, இதில் வந்து கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை இல்லை. நான் என்ன சொன்னால், எதிர்கட்சிகள் சொல்றதை விட்டுருங்க, முதலமைச்சர்களுக்கு நான் கேட்டுக்க விரும்புறது எதிர்கட்சிகள் சொல்றதை விட்டுருங்க, உங்கள் கட்சியில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் உங்கள் சின்னத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அவரே இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சொல்றார். ஆகவே இதையெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அதில் விவசாயிகளுக்கு பாதிக்கிற எந்த சரத்துமே கிடையாது, எல்லாமே முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு லாபகரமாக தான் இருக்கு. நான் என்ன கேட்குறேன், என்ன சரத்து முதலமைச்சரை என்ன சரத்து அதில் வந்து விவசாயிகளுக்கு சாதகமானதாக இருக்குது, ஏதாவது ஒன்று நீங்கள் அது வந்து விவசாய அவருக்கு என்ன சொல்கிறாங்க, அதாவது எல்லாம் திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொன்னால் அது வந்து உண்மை ஆகிடும்னு இந்த கோயா பில்ஸ் வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. என்னென்னா, அதாவது விவசாயிகளுக்கு வந்து சுதந்திரமாக வந்து விவசாய விளைபொருளை எங்கே வேணாலும் கொண்டு போய் விற்கலாம், ஒருத்தர் நெல்லை எடுத்துகிட்டு உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை விலை எங்கே கிடைக்குதோ அங்கே கொண்டு போய் விற்கலாம், அப்படின்னா அவங்களுக்கு கூடுதலான விலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. இது நான் என்ன கேட்குறேன்னா, எந்த ஒரு விவசாயியாவது நம்ம நாட்டில் இப்போ ஈரோட்டில் மஞ்சள் விளையுது, மஞ்சளை வந்து எந்த ஒரு விவசாயி எடுத்துகிட்டு போய் தெலுங்கானாவில் ஆந்திராவில் விற்பாங்களா, மகாராஷ்டிரா நாசிக்கில் வந்து வெங்காயம் விளையுது, வெங்காயத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயி யாராவது ஒரு விவசாயி தமிழ்நாட்டுக்கு வெங்காயத்தை எடுத்து வருவாங்களா, ஒன்று வராங்க. தர்மபுரி சேலத்தில் வந்து கிருஷ்ணகிரியில் தக்காளி விளையுது, தக்காளியை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயி யாராவது சென்னைக்கு அவங்க எடுத்து வருவாங்களா, இது வந்து போகாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி விவசாயிகள் சுதந்திரமாக கொண்டு போய் எங்கே வேணாலும் விற்கலாம். எங்கே கொண்டு போய் சுதந்திரமாக விற்கிறாங்க, அது மட்டும் இல்லை இந்த ஒழுங்குமுறை விற்பனை இப்போ அந்த சட்டத்தில் என்ன இல்லை சார், இப்போ ஆரம்பத்தில் குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும், எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏற்கனவே இங்கே மஞ்சள் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மஞ்சள்ங்கிறது வேற ஒரு இடங்களில் கிடச்சிக்கிட்டு தான் இருக்கிறது, அப்போ யாரோ ஒருத்தவங்க இங்கிருந்து கொள்முதல் பண்ணி போய் விற்கிறாங்க, இடைத்தரகர் அப்படிங்கிற ஒருத்தருடைய பாக்கெட்டை முதல்ல நிரம்பிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ விவசாயிகளுடைய பாக்கெட் நிறைய போகுது அப்படிங்கிறாரு பிரதமர். அதான் சொல்கிறேன், நடைமுறை என்னன்னா எல்லா பொருளும் இன்னைக்கு உலகத்தில் விற்கக்கூடிய எல்லா பொருளும் எல்லா நாட்டுக்கும் வருது, யார் கொண்டு போறா, சரி அந்த சம்பந்தப்பட்ட விவசாயி எங்கேயுமே போய் விற்க முடியாது. நான் என்ன கேட்குறேன், எந்த ஒரு விவசாயிக்காவது மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அந்த தரமாக இன்னைக்கு வருமா, அவங்க கொண்டு போய் விற்க முடியுமா? பருத்தி பருத்தி உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயி பருத்தியை ஏற்றுமதி பண்ணுறாங்க, யார் பருத்தியை உற்பத்தி பண்ணுறது விவசாயி, ஏற்றுமதி பண்ணுறது விவசாயிங்க ஏற்றுமதி பண்ண முடியுமா? அது இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன், இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன், இப்போ என்னென்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பொருட்களை கொண்டு போய் விற்கணுங்கிற கட்டாயம் இருக்குது. ஆகவே இப்போ வந்து அது அதுக்கு அதை நீக்கிட்டு எங்கே வேணாலும் போய் விற்கலாம் அப்படின்னு நான் இன்னும் கூட சொல்கிறேன், ஏற்கனவே இருக்கிற இந்தியாவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கொண்டு போய் விற்கணுங்கிற சட்டம் இருக்கிற இதே காலத்தில் வெளியிலையும் போய் விவசாயிகள் பொருளை விற்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கும் இருக்குது. அரசாங்க புள்ளிவரமே என்ன சொல்லுது, 6,700 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இருக்குது இந்தியாவில். இதில் விற்பனையாகக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை 40% தான் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விற்கிது, மீதி வெளியில் தான் விற்கிது. வெளியில் தான் கொண்டு போய் கொள்முதலில் வந்து வியாபாரிகளோ மொத்த வியாபாரிகளோ கார்பரேட் கம்பெனியில் பர்ச்சே கொள்முதல் பண்ணுறாங்க. ஆகவே இதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு வெளியில் கொண்டு விற்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாத மாதிரியும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல மட்டுமல்ல வெளியிலயும் விற்கலாங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்னா, அப்ப ஏன் புதுசா இது ஏற்படுத்தப்பட்ட மாதிரி ஏன் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? எதிர்த்தரப்புல இருந்து அடுத்த கேள்வி முன்னுப்பாங்களா இல்லையா? இல்ல இல்ல, அதாவது அதாவது என்னன்னா ஏற்கனவே விற்கிறதுக்கான இது இருக்கு. இப்ப என்னன்னா, அதாவது ஒரு ஒரு அது அது வந்து அந்த அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து விற்கணுங்கிற கட்டாயமே கிடையாது. நீங்கள் வந்து எல்லா 100% பொருளையும் நீங்கள் போய் வெளியில் விற்கலாம் அப்படின்னு சொன்னால் 100% விவசாயிகள் பத்தியில் கொண்டு போய் வியாபாரிகளோ மொத்த வியாபாரிகளோ கார்பரேட் கம்பெனிகளோ கொள்முதல் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிடுறீங்க. அப்போ 100%
குறஞ்சபட்சம் கொஞ்ச பொருளையாவது மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்க வாய்ப்பு விவசாயிகளுக்கு போயிடுது. அந்த மார்க்கெட்டில் கொள்முதல் பண்ணுற போது அதிகாரி இருப்பார், வியாபாரிகள் வருவாங்க, விவசாயிகள் தங்கள் பொருளுக்கு விலையை சொல்லுவாங்க. இப்போ வியாபாரி நேராக வீட்லேயே போய் வாங்கினார்னா எந்த விவசாயியும் விலை சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, வியாபாரிகள் பொதுவாக வந்து இப்போ என்னென்ன ஏன் இந்த கட்டுப்பாடு இருக்குன்னா, வியாபாரிகள் வந்து விவசாயிகள்கிட்ட கடன் கொடுத்துருப்பாங்க, அவங்க வந்து அந்த பொருளை போய் கொள்முதல் பண்ணுற போது வீட்டில் போய் கொள்முதல் பண்ணாங்கன்னா நான் கடன் கொடுத்துருக்குறேன், வட்டி இவ்வளோ வருது, ஆகவே உன் பொருளுக்கு என்னதான் வேலை அப்படின்னா விவசாயியால் மறுக்க முடியாது. ஆனால் இதே கொள்முதல் மார்க்கெட்டு கொண்டு வந்தால் அப்படி கேட்க முடியாது. நீ கடன்லாம் உனக்கு அவருக்கு தனியாக இருக்கிற விஷயம் நீங்கள் வெளில வச்சிங்க, இங்கே பொருளுக்கு என்ன வேலை அப்படின்னு தான் விவசாயி சொல்லுவார். அது மட்டும் இல்லை, கொள்முதல் பண்ண அன்னைக்கே பணம் பட்டுவாடு அங்கேயே கிடக்கும். ஆகவே இப்போ என்ன, 100% ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விற்பனை பண்ணுவதற்கான வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டு 100% விவசாயிகளையும் நீங்கள் வியாபாரிகள், மொத்த வியாபாரிகள், கார்பரேட் கம்பெனிகளுக்கு நீங்கள் வந்து நேரடியாக அந்த விவசாயிகளை கொண்டு போய் நிறுத்துகிற மாதிரி கொண்டு போய் நிலைமை உழுங்கிறதுனால தான் நம்ம அதை எதிர்க்கிறோம். நிச்சயமாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஈஸ்வரன் சார், நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னீங்க இந்த குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறது நீங்கள் எங்கே வேணாலும் பொருளை போய் விற்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு இருக்கிறதா, அந்த கிளாஸில் இருக்கிறதா நீங்கள் சொன்னீங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் அதோடைய மசோதாக்களில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கிறது அப்படியே இருக்கும், நீங்கள் அங்கேயும் போய் விற்பனை பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணும், அந்த இடத்துல இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைங்கிறது இருக்கும்ன்றாங்க. உங்களுக்கு ஒருவேளை விலை அங்கே கட்டுப்படி ஆகணும், இங்கே போய் வித்துட்டு போகலாமே. குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறது உண்மை என்று சொன்னால், இப்போ வந்து தனியார் ஒப்பந்த அடிப்படையில் விவசாயிகளிடத்தில் அவங்க வந்து விதைக்கும் போதே விலையை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த ஏன்னா முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சரி, குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற கிளாஸ் இருந்திருக்கணும், அது இருந்தால் தான். இல்லைனா வந்து அப்போதைக்கு பணத்துக்காக யாருக்கு பணம் டிமாண்டாக இருக்குது, பணம் டைட்டாக இருக்குது, அப்போ வந்து விலை கம்மியாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ஒப்பந்தம் போட்டுட்டு மாற்ற முடியுமா? சரி, நீங்கள் இன்னைக்கு வந்து நான் விளைவிக்கிறேன், நான் வந்து விளைவிச்சு அறுவடை பண்ணுறப்ப மார்க்கெட்டில் விலை கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால் நான் வந்து இங்கே வந்து குறைந்தபட்ச விலையை கொண்டே கொடுக்குறேன், மார்க்கெட்டில் விலை அதிகமாக இருந்தால் மார்க்கெட்டில் விற்றுக்கிறேன், ஆனா ஒரு ரேட்டுக்கு ஒப்பந்தம் போட்டீங்க, நீங்க மாற்றி விற்க முடியுமா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? சோ இது மாதிரி அதாவது இவங்க சொல்றது நடைமுறையில் வராது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்புறம் இந்த இருப்பு வைக்கிறது, இருப்பு வைக்கிறது இப்போ நம்ம போய் பேங்க்ல லோன் கேட்டோம்னா 12% இன்ட்ரெஸ்ட்டும் வாங்க, 13% இன்ட்ரெஸ்ட்டும் வாங்க. ஒரு நீங்க விவசாயியே விட்டுருங்க, வியாபாரிகள் போய் கேட்டாவே அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆனால் பெரும் முதலாளிகளுக்கு 4% 5% வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ வேணாலும் அவங்க வாங்கி ஸ்டாக் வைக்கலாம். இப்போ வந்து அத்தியாவசிய பொருட்களை இவ்வளவுக்கு ஸ்டாக் வைக்கக்கூடாது, அதாவது விவசாயிகள் ஓரளவுக்கு வைக்கலாம், தனியார் வைக்கக்கூடாதுன்னு இப்போ ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆனாலும் இல்லீகலாக வைக்கிறாங்க, ஆனாலும் இல்லீகலாக பொருளை பதுக்கி அந்த விலை ஏற்ற நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பொருளை பதுக்கி விலையை ஏற்றி விடுறாங்க, அப்புறம் விற்பாங்க. மஞ்சளே அப்படிதான், மஞ்சள் என்ன பண்ணுவாங்க, விலை கீழே போறப்ப எல்லாம் மஞ்சளை வாங்கி ஸ்டாக் வச்சுக்குவாங்க, அப்புறம் மருந்தடிச்சு அதை வந்து ஒரு 6 பாதுகாப்பாங்க, எப்ப விலை வந்து ஏறுதோ அன்னைக்கு விற்பாங்க. அப்ப அன்னைக்கு வந்து விவசாயி அன்னைக்கு அறுவடை வந்ததுன்னா அன்னைக்கு மார்க்கெட்ல அவன் பல்கா விற்கிறப்ப விலை இறங்கிடும், அப்ப விவசாயிக்கு மறுபடியும் விலை இறங்கிடும். அப்ப பணம் வந்து அவங்ககிட்ட தான் இருக்கும், அவங்க தான் வந்து வாங்கி ஸ்டாக் வைக்க முடியும். இன்னொன்று இருக்கு, இது மாதிரி வாங்கிட்டு பேங்க்ல லோனை வாங்கிட்டு ஏன்னா இன்னைக்கு கட்டாமல் ஓடி போனவன் பல பேர், சரி அப்படி கட்டாமல் ஓடி போகிறப்ப யார் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க? அப்போ விவசாயிகளுக்கு இவன் அட்வான்ஸ் எழுதிட்டு கொடுத்துட்டேன்னு கணக்கு எழுதிடுறான், நான் வாங்கின பணத்தை விவசாயிகளுக்கு உற்பத்திக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்தானோ கொடுக்கலையோ இன்னைக்கு அப்படி தான் நடக்குது. சரி, நீங்கள் கிசான் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, பணம் கொடுக்காமையே கொடுத்துட்டேங்கிறான், அல்லது வாங்கினவன்லாம் பயனாளி கிடையாது. அப்போ எதையாவது பண்ணிட்டு நாளைக்கு வந்து அவன் நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லி அந்த கம்பெனியை மூடிட்டான்னு சொன்னால் அந்த பணத்தை யார் கட்டுவாங்க? அப்போ விவசாயிகள் வந்து பிடிச்சிப்பாங்களா அவங்க? சரி, அப்போ இப்படி வந்து பல பிரச்சனைகள் இருக்குது, அது புரியாமல் இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றுமே இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இது என்னமோ சிஸ்டமெல்லாம் அப்படி பக்காவாக இருக்கிற மாதிரியும் ஒன்றுமே லீக் ஆகாத மாதிரியும் எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கிற மாதிரியே பிரதமர் பேசுகிறார். ஆனால் இங்கே இருக்கிற நிலைமை என்ன, பிரதமர் கிசான் திட்டத்தில் என்ன ஆச்சு? ஸோ இது மாதிரி பல பிரச்சனைகள். நீங்கள் வந்து இப்போ ஜிஎஸ்டி வர்றப்ப என்ன சொன்னாங்க, ஒரே டாக்ஸ்,
பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு இது உற்பத்தி ஆகிற மாநிலம், அப்போ நமக்கு வந்து ஜிஎஸ்டியில் சேல்ஸ் டாக்ஸை விட ஜிஎஸ்டியெலாம் நமக்கு கம்மியான பங்கு வரும், அப்போ அந்த லாஸை நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்படி தானே சொன்னாங்க, ஜிஎஸ்டிக்கு வரும்போது ஜிஎஸ்டி வந்து தமிழ்நாட்டுக்கு பத்தலன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த சேல்ஸ் டாக்ஸ்லேருந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நாங்கள் காம்பன்சேட் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்க மத்திய அரசில், நாங்கள்லாம் எந்த பணம் தர முடியாது சொல்லிட்டாங்களா இல்லையா? அதாவது சட்டம்னு ஒன்று இருக்கிறப்பவே, இது சட்டம், ஜிஎஸ்டி வர்றப்ப இது மாதிரி மாநில அரசுக்கு பணம் தர்றேன்னு மத்திய அரசு வாக்குறுதி கொடுத்தது. அப்படி இருக்கிறப்பவே இன்னைக்கு வந்து முடியாதுன்றாங்க, ஆண்டவன் தான் காப்பாற்றணும்ட்டாங்க, கொடுக்க முடியாதுன்றாங்க. அப்போ எதுவுமே போடாம தனியார் ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க அப்படின்னு சொன்னால் எந்த விலைங்கிறது எந்த சட்டமும் கிடையாது. அப்போ அவங்க என்ன விலைக்கு வாங்கினாலும் யாராவது கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது விவசாயிகளாக தான் இருப்பாங்க. நீங்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்துக்கங்க, டிமாண்டிசேஷன் எடுத்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன நினச்சாங்க மக்கள், கருப்பணம் வச்சவன்லாம் மாட்டிக்கிட்டான்டா நினச்சாங்களா இல்லையா? எந்த ஊரில் எந்த கருப்பு பணம் வச்சவன் மாட்டான் சொல்லுங்கள், யாரை வேணாலும் கேளுங்க. கருப்பு பணம் வச்சுருக்கவங்களாம் தப்பிச்சுக்கிட்டான், ஏழைகள் தான் மாட்டினான், பேங்கில் போய் கியூல் நின்று தான் மிச்சம். அப்போ என்ன சொன்னாங்க மத்திய அரசில், உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 15 நாள் ப்ராப்ளம், நீங்கள் வெயிலில் வந்து நிற்கலாம், ஆனால் கருப்பணம் வச்சுட்டு ஏசியில் இருக்கான் பாருங்கள், அவன் பணம் பூரா போச்சு அப்படின்னு இவங்கூட லைனில் இருக்கவங்க கூட சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். ஆனால் என்னாச்சு, எந்த கருப்பணம் வச்சுருக்கிறவங்க அந்த பணத்தை வந்து அரசாங்கம் எந்த பணத்தை பிடிச்சாங்க? அப்போ அதாவது சொல்கிறத ஒன்று நடக்கிறது ஒன்று. அப்போ வந்து இது வந்து எதை கொண்டு வந்தாலும் ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு பெருமுதலாளிகளை பெரிய நிறுவனங்களை பயனடைய வைக்கிறதுக்காக, இப்போ நான் ஒரு உதாரணம் விவசாயிகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ கரும்பு இருக்கு, இதே தான் ஒப்பந்த அடிப்படை தான் அது. சரி, கரும்பு சர்க்கரை ஆலைகள் அங்கங்கே போட்டு சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு கரும்பு விளைஞ்சதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து வெட்டிக்குவோம், விலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, விலையும் ஃபிக்ஸ் பண்ணி கரும்பு வந்து அவங்க வந்து வெட்டிக்குவாங்கன்ட்டு. எல்லா கரும்பு ஆலையிலையும் இன்றைக்கி விவசாயி பணம் கிடைக்காம தருமாறிட்டுருக்குறான். அங்கே கொடுத்துட்டு பொண்ணு பையன் கல்யாணத்துக்கு பணம் கேட்டால் பணம் தர மாட்டேங்கிறாங்க, பையனை காலேஜில் சேர்த்துறன்னு பணம் கேட்டால் பணம் தர மாட்டேங்கிறாங்க. அப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு பணம் வரல, இதையே அரசாங்கம் தீர்க்க முடியல. பல கரும்பாலைகள் இன்னைக்கு விவசாயிகளுக்கு பணம் கொடுக்காம இருக்காங்க, பல 100 கோடிகள் கொடுக்காம இருக்காங்க, அதையே அரசாங்கத்தினால தீர்க்க முடியல. நிச்சயமா இந்த கரும்பு மாதிரியே தான் எதிர்காலத்துல எல்லா தானியங்களுக்கும் இருக்கும், எல்லா தோட்டக்கலை பயிர்களுக்கும் இருக்கும். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம். பாலகிருஷ்ணன் சார், முதலமைச்சருடைய அறிக்கையில இன்னொரு விஷயமும் சொல்றாரு, பஞ்சாப் ஹரியானா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு, தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலைகள் வேறு அப்படிங்கிறார். நீங்க அதையும் இதையும் கம்பேர் பண்ணி அங்க போராட்டம் பண்றாங்கன்னா இங்கேயும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டா வர்த்தகர்கிட்ட இருந்து நம்ம இங்க 1% வாங்குறோம் அப்படின்னா பஞ்சாப் மாநிலத்தில் 3% வாங்குறாங்க. இப்ப இந்த சட்டம் வர்றதுனால அவங்களுக்கு இந்த வருவாய்ங்கிறது தடைபடும், அதனால அங்க போராட்டங்கள் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவர் ஆதாரமா எடுக்கிறார் தன்னுடைய அறிக்கையில். அதாவது இது வந்து அரசாங்கத்துக்கு வாங்கக்கூடிய வரி அப்படின்னா அரசாங்கம் தான் போராடணும். இப்போ பஞ்சாபில் இருக்கிற அரசாங்கம் போராடல, அதாவது இங்கே 1% வாங்குகிறோம் அங்கே 3% வாங்குறீங்கன்னா மொத்த கொள்முதலில் 100%க்கு 3% அங்கே கவர்மெண்ட் வாங்குறாங்க டேக்ஸு, இங்கே 1% கவர்மெண்ட் வாங்குறாங்க டேக்ஸு. நான் அங்கே அப்படின்னா 3% விவசாயியாக வாங்கிக்கிறாங்க அங்கே. ஆகவே போராடுறது வந்து விவசாயிகள் போராடுறாங்கன்னா எத்தனை பர்சன்ட் வந்து டேக்ஸ் வாங்குறாங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. பிரச்சனை என்னென்னா பஞ்சாபில் ஹரியானாவில் விளையக்கூடிய நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய உபரி மாநிலங்களுடைய பஞ்சாபில் ஹரியானாவில் விளையக்கூடிய கோதுமை நெல்லை வந்து நீங்கள் வந்து கொள்முதல் பண்ண மா, இப்போ நான் என்ன கேட்குறேங்க, தமிழ்நாட்டிலே என்ன நிலைமைன்னா அரசாங்கம் என்ன கொள்முதல் பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலே, தமிழ்நாடு கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் இருக்கிற மாவட்டத்தில் எத்தனை ஊரில் அரசாங்கம் கொள்முதல் பண்ணுறாங்க? ஒரு கொஞ்சோண்டு வந்து நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த 3-4 மாவட்டங்களில் கொள்முதல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்ற ஊரில் எங்கே கொள்முதல் பண்ணுறாங்க? அரசாங்க கொள்முதல் என்பதே படிப்படியாக கைவிட்டாச்சு. ஆகவே நீங்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் என்ன நிலைமைன்னா கொள்முதல் அநேகமாக கைவிடப்படுகிற நிலைமை இருக்குது. கொள்முதல் பண்ணி அரசாங்கத்துக்கு நெல் வரலன்னு சொன்னால் நாளைக்கு படிப்படியாக வந்து உணவு தானிய நியாய விலைக்கடையில் உணவுப் பொருள் கொடுக்கறது இல்லாமல் போகுது. ஏற்கனவே எஃப்சிஐங்கிற ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை க்ளோஸ் பண்ணுறதுன்னு அவங்க முடிவு கொடுத்தாங்க. ஆகவே இது முதலமைச்சர் சொல்கிறது கொஞ்சம் கூட பொருத்தமே கிடையாது. அந்த விவசாயிகள் அங்கே இருக்கிற மேஜராக இது வரைக்கும் கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
தமிழ்நாட்டுல இன்னும் ஏன் அது பெரிய பிரச்சனையா மாறலன்னா கொள்முதல் தமிழ்நாடு முறை நடக்காததுனால நம்முடைய கொள்முதல் நடந்தா என்ன நடக்கலைன்னாங்கனால விவசாயிகள் கவலை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இதே தஞ்சாவூர் திருவாரூருடைய விவசாயிகள் நாளைக்கு போராட்டத்தை ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கொள்முதல் அங்கே நிற்க நடக்க போகிறது கிடையாது. ஆகவே அதிகமான கொள்முதல் நடக்கிற மாநிலங்களில் பெரிய பிரச்சனையாக இருக்குது, குறைவான கொள்முதல் நடக்கக்கூடிய மாவட்டங்களில் குறைவான பிரச்சனை, அதாவது குறைவான பிரச்சனை விவசாயிகள் வந்து அது சீரியஸாக உணரல, அதுதான் பாயிண்ட்டை தவிர 3% 1% அரசாங்கம் எவ்வளோ வட்டி அரசாங்கம் எவ்வளோ டேக்ஸ் வாங்கிக்கிறதுங்கிறத பற்றி அதை பற்றி அரசாங்கம் எத்தனை பர்சன்ட் வாங்கினா என்ன அதை பற்றி ஏன் விவசாயிகள் கவலை பண்ணணும், விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இந்த மூன்று வேளாண் சட்டங்களை போன்று அதனை ஒத்த சட்டங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிறது, ஜனாதிபதி அதுக்கு வந்து ஒப்புதலும் அளித்திருக்கிறார் அந்த சட்டத்துக்கு, அதனால இங்க போராட்டங்கள் தேவையில்லைங்கிற விஷயங்களையும் அவர் சொல்றார். ஏற்கனவே இந்த 16ஆம் தேதி கொண்டு வர்றாங்கன்னா 17ஆம் தேதி இவங்க மக்களவையில் தாக்கல் பண்றாங்கன்னா 16ஆம் தேதி சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. இல்ல இல்ல, அதாவது நேற்று தான் நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபையில் ஒரு அராஜகமான முறையில் அந்த சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. ஆனால் எடப்பாடி என்னன்னா 16ஆம் தேதியே இந்த சட்டத்தை யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஒரு பொது வாரத்துக்கு உட்பட, ஏன்னா 2 நாள் சட்டமன்றங்க, 2 நாள் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் எதை கேள்வி கேட்க முடியும், எதை பேச முடியும், எந்த பிரச்சனையை கேள்வி கேட்க முடியும்? ஏன் இந்த நான் இந்த இவ்வளோ பெரிய சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுறீங்க, இந்த சட்டத்தினுடைய தன்மை என்னன்னு விளக்கி அதை விவாதத்துக்கு உட்படுத்துறதுக்கு தயாராக நீங்க நீட்டு பிரச்சனை கொரோனா பிரச்சனையே விவாதிக்க முடியல, 2 நாள் சட்டமன்றத்தில் என்ன விவாதிக்க முடியும்? ஆகவே எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டாங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியாமல் இந்த சட்டம் வரப்போகுதுன்னு வெளியிலேயே சொல்லாமல் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க சட்டம் நிறைவேற்றுவதற்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நிறைவேற்றி ஒரு மிகப்பெரிய துரோகத்தை எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கிறார். ஆகவே அந்த சட்டம் இனிமேதான் அமலுக்கு வரப்போகுது சார், இனிமேல் இப்போ சட்டம் நிறைவேற்றுறீங்க, இனிமேதான் அது ஒப்புதலுக்கு போயிட்டு வரப்போகுது. இன்னும் ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கல, கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல, நீங்கள் 16ஆம் தேதி தான் நிறைவேற்றிருக்கீங்க. ஆகவே சட்டம் ஏன் இந்த சட்டம் நிறைவேற்றிருக்கோன்னு வேணால் அவர் வழக்கம் சொல்லட்டும். ஆனால் அதுக்காக தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு பிரச்சனையே இல்லை, போராட மாட்டாங்கன்னா இந்த சட்டத்தினுடைய பலன் கிடைக்கிற என்னைக்குமே ஒரு பாதிப்பு வருகிற போதுதான் விவசாயிகள் போராடுவாங்க. நிச்சயமா சார், நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். விவசாயி ஆகிய நான் விவசாயிகளுக்கு எந்த நேரத்திலும் துரோகம் பண்ண மாட்டேங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. நம்ம இன்னும் அடுத்த சுற்றுகள்ல விரிவா பேசலாம். தற்போது நம்முடைய அமர்வில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் இணைகிறார்கள். சார் வணக்கம். இந்த 3 வேளாண் மசோதாக்கள் ஏன் எதிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை ஈஸ்வரன் சாரும் பாலகிருஷ்ணன் அவர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் இந்த 3 சட்டங்கள் குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இந்த வேளாண்மை தொடர்பான இந்த 3 சட்டங்கள் குறித்த என்னுடைய முதல் கட்ட பார்வை வந்து தொடர்ச்சியாக மத்தியில ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மோடி அரசும் அதற்கு ஒத்து உதவக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அரசும் மாநில அரசுகளுடைய உரிமைகளை ஒவ்வொன்றாக பறித்து வருகிறார்கள். அந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு, அந்த நீட் தேர்வு வந்து நம்முடைய மாநிலங்களுடைய உரிமைகளை பறித்திருக்கின்றது. நம்முடைய தமிழகம் தொடர்ச்சியாக ஒரு வளர்ச்சியின் பாதையில் சென்று அரசு சார்பாகவே மருத்துவக் கல்லூரிகளும் அதிகமான நம்முடைய தமிழ்நாடு மாணவர்கள் அங்கே படித்து மருத்துவர்களாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீட் தேர்வை புகுத்தி அந்த உரிமையை பறித்தார்கள். அதற்கு பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அரசு எதிர்க்கவில்லை, அதனுடைய எதிர்ப்பு எல்லாம் உப்புச்சப்பு இல்லாத எதிர்ப்பாக தான் இருக்கின்றது. அடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் ஆக்ட் என்று சொன்ன வந்தார்கள், சுற்றுச்சூழல் தாக்கியது ஆக்ட், அதாவது ஆக்டர்ல ஒரு ப்ரொபோசலை கொண்டு வந்திருக்காங்க. அது வெகு விரைவில் அதையும் வந்து ஒரு சட்டமாக ஏற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அதில் நம்முடைய சுற்றுச்சூழல்கள், நம்முடைய வளங்கள் இவற்றை பாதுகாக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தினுடைய உரிமை பறிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அடுத்து வழக்கமாக 1986 வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லும்போது நியூ எஜுகேஷன் பாலிசி என்று சொன்னார். ஆனால் இப்போது
நாங்கள் ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறோம்னு அது பேரையே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆக்கிட்டாங்க. அதை பற்றியான விரிவான விவாதங்கள் எல்லாம் பல்வேறு தளங்கள்ல நம்ம செய்து இருக்கின்றோம். தமிழ்நாடு அதை கடுமையாக ஆட்சேபிக்கின்றது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அரசு அதையும் உப்புச்சப்பு இல்லாமல் தான் எதிர்க்கின்றது. அது நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்பதமே மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நிலை. அதற்கு முன்பாக ஒன்றை நான் குறிப்பிட வேண்டும். எனக்கு முன்னார் பேசிக்கொண்டிருந்த நண்பர் ஈஸ்வரன் அவர்கள் ஜிஎஸ்டியை பற்றி குறிப்பிட்டார்கள். இந்த ஜிஎஸ்டியையும் கூட வரி விதிக்கக்கூடிய உரிமையை முற்றிலுமாக மாநில அரசாங்கத்திடம் இருந்து பறித்து அதை மத்திய அரசு தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு இன்றைக்கு எங்களுக்குரிய பங்களிப்பை ஜிஎஸ்டியை தாங்க நம்ம பிச்சை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாநில அரசுகளை மாற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இந்த வரிசையில தான் இந்த வேளாண்மை தொடர்பான இந்த மூன்று சட்டங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. விவசாயம் வந்து அது வந்து ஒரு மாநிலம் சார்ந்த ஒரு சப்ஜெக்ட். நீங்க அரசமைப்பு சட்டத்தினுடைய ஷெட்யூல் டூல பாத்தீங்கன்னா 14, 15, 18 எல்லாமே வந்து மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய உரிமையை அபகரித்து அதை முற்றிலுமாக மத்திய அரசு கையகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அது என்ன சொல்றாங்கன்னா ட்ரேடு வந்து வர்த்தகம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கின்றது, ஒத்திசை பத்தியல்ல இருக்கின்றது என்று சொல்லி மாநில அரசாங்கத்துக்கு தான் விவசாயம் தொடர்பான, விவசாய நிலங்கள் தொடர்பான, குத்தகை தொடர்பான இவற்றையெல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நேரத்தில் அது மாநில சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதை வந்து மத்திய அரசு அபகரித்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இல்ல நீங்க உங்களுடைய கருத்தை சொல்றீங்க, ஆனா முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா விவசாயம் அப்படிங்கிறது மட்டும்தான் மாநில பட்டியலில் வந்து இருக்கிறது, இதே வேளாண் அதற்கு பிறகு வந்து நம்ம விற்பனை அப்படிங்கிறதெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய பட்டியலில் இருக்கு, ஆகவே இது மாநிலத்தினுடைய அதிகாரத்தில் தலையிடுவது ஆகாது அப்படின்னு அறிக்கையில சொல்றார். இல்ல ரொம்ப தவறான தகவலை சொல்றார். இப்படிதான் வந்து தமிழக மக்களுடைய உரிமைகள் ஒவ்வொன்றையும் இந்த அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி அரசு, மோடி அரசுக்கு அப்படியே விட்டுவிட்டு தாரை வாத்து வரக்கூடிய ஒரு நிலைமையை தான் பார்க்கிறோம். இது வந்து விவசாயம் என்கின்ற பேரில், விவசாயத்தினுடைய பொருட்களுடைய உற்பத்தி என்கின்ற பேரில் ஒட்டுமொத்தமாக விவசாயிகளினுடைய நலன்களை குளிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செய்தி மட்டுமல்ல, இதில் கூடுதலாக நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த ப்ரொக்யூர்மெண்ட் அதாவது நம்முடைய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் கொள்முதலை பற்றி விரிவாக பேசினார், அவருக்கு இதை பற்றி விரிவாகவே தெரியும். இந்த கொள்முதல் செய்யக்கூடிய அரசு நிறுவனங்கள், உதாரணமாக ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கின்றது, இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக அவர்களுடைய பொருட்களை எல்லாம் கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக செயல்பட்டு இன்றைக்கு கூட இந்த கொரோனா காலகட்டத்திலும் கூட நாடு முழுவதும் ஒரு இந்த காலகட்டத்திலும் மக்களுக்கு உணவு கிடைத்தது என்றால் அது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்கின்ற ஒரு நிறுவனம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் அதை சமாளிக்க முடிந்தது. சரி, ஆனா இந்த மூன்று சட்டங்களை ஏற்றும் போது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காது. தமிழ்நாடு அரசு சார்பாக விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்கிறார்கள், மற்ற விவசாய பொருட்கள் கொள்முதல் செய்கிறார்கள், தமிழ்நாடு அரசு கொள்முதல் நிறுவனம் அது கூட ஒழித்து கட்டப்படும். இதெல்லாம் கூட இந்த அடிப்படை நாலேஜ், இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம முதலமைச்சர் வந்து மோடி அரசு சொல்லக்கூடிய வியாக்கியானத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பது எந்த அளவுக்கு இவர்கள் வந்து மோடி அரசுக்கு கொட்டடிமையா இருக்காங்கிறதுக்கு ஒரு தெளிவான எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இது ஒட்டுமொத்தமாக அரசு நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக எப்படி தாரை வாத்துட்டு வர்றோமோ, எப்படி அவையெல்லாம் தனியார் மயமாக இருக்கின்றதோ, பிஎஸ்என்எல் எப்படி ஒழித்து கட்டுகிறார்களோ, எல்ஐசி எப்படி ஒழித்து கட்டணுங்கிறதுக்காக வேண்டியான திட்டங்களை தீட்டுறாங்களோ, அதே போல விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்து விவசாய பொருட்களை வாங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களையும் ஒழித்து கட்டி ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டுக்கு உணவு கொடுக்கிறது கார்பரேட் நிறுவனங்கள், அவர்களுடைய கையில தான் இந்த நாட்டில் இந்த விவசாயம் சேர்ந்த பொருட்கள் இருக்குங்கிறது கார்பரேட்டுகள் மட்டும் நினைக்காதீங்க, இது விவசாயிகளை மட்டும் நினைக்காதீங்க. இது இதனுடைய இன்னொரு நீட்சியாக என்ன பார்க்கணும்னா, விவசாயியிடம் இருந்து அல்லது ஒரு சந்தையில உழவர் சந்தைக்கு போய் ஒரு சிறு வியாபாரி, நம்ம கடை வீதியில இருக்கிறவரு தள்ளுவண்டியில வெங்காயத்தையும் கத்திரிக்காயையும் புடலங்காயையும் விற்கக்கூடியவரு அவரெல்லாம் காணாம போவார். நீங்க போய் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல தான் வாங்கணும், அல்லது ஆன்லைன்ல தான் காய்கறிக்கு ஆர்டர் பண்ணணும்.
பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு நிலையை இந்த நாட்டு கொண்டு போயிட்டு சாமானிய மக்கள் உழைக்கும் மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு வேலையை மோடி அரசு இந்த சட்டங்களின் மூலமாக கொண்டு வந்து கார்ப்பரேட் நலனுக்கு ஆதரவாக கொண்டு வந்திருக்கிறத எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் ஆதரித்ததோடு மட்டுமல்லாம அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறத தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க கூடாது. இல்ல நிச்சயமா சார், இல்ல பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் கொள்முதல் பண்ணி அதை விற்கிறாங்க. இந்த மாத் அப்படிங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பல்வேறு நாடுகள்ல நம்ம பாக்குறோம். மற்ற நாடுகள் இருக்கிற போது இந்தியாவில் என்ன சிக்கல் இருக்குன்னு அடுத்த கேள்வியை கேட்கலாம் இல்லையா? அது கேட்கலாம். ஆனால் வந்து இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் இந்தியா வந்து மற்ற நாடுகளுடைய பொருளாதாரத்துடன் நம்ம நாட்டை வந்து ஒப்பிட முடியாது. இந்தியாவினுடைய பொருளாதாரமே வந்து விவசாயத்தை சார்ந்து இருக்கின்றது. புல்லக்காட் எக்கானமி என்று நாங்கள் மாணவர்களுக்கு பாடம் எடுத்து கொடுப்போம். இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை தலைகீழாக மாற்றி இந்த அறிவிப்பு வந்த உடனே பாத்தீங்கன்னா அம்பானி போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இது போன்று ஏற்கனவே அவங்க இந்த செக்டர்ல வந்துட்டாங்க. அவங்க கூடுதலான முதலீட்டை செய்யற அளவுக்கு வந்திருக்கும். எப்படி வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில அந்த புதிய கல்விக் கொள்கையில அதுல ஆன்லைன் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம், உலக வங்கியினுடைய அடிப்படையில் ஒரு ஒப்பந்தத்தை செய்துவிட்டு அந்த ஒப்பந்தம் செய்த அந்த மை காய்வதற்கு முன்னால் மத்திய அரசு வேக வேகமாக NEP 2020 என்று அறிவித்து அந்த அறிவித்த சூழல்லையே மிகப்பெரிய ஆன்லைன், குறிப்பாக அம்பானி நிறுவனம் வந்து ஆன்லைன் எஜுகேஷன்ல பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை முதலீடு செய்யணும் அறிவிச்சிருக்காங்களோ அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க செய்தித்தாள்களை பாத்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர்லயும் இது போன்ற பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் முதலீடுக்கு தயாராக இருக்காங்கன்னா இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் கிராமப்புறத்துல வாழக்கூடிய சாமானிய உழைக்கும் மக்களை சார்ந்த பொருளாதாரம், அதை ஒழித்தீர்கள் என்றால் நிச்சயமாக இது அமெரிக்கா அல்ல, ஐரோப்பா அல்ல, நம்ம வந்து ஒரு சரியான ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிய உலகம் சந்தித்த போது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியா பிரதமராக இருந்த சூழல்ல இந்தியாவில் அதனுடைய பாதிப்பு இல்லை. அப்பவும் தனியார் மயமாக்கள்லாம் வந்துருச்சு, இருந்தாலும் நம்மால் சொந்த காலில நிற்கக்கூடிய வல்லமை ஆற்றல் இருந்தது. அதை ஒழித்து கட்டி கார்ப்பரேட்டுகள் கையில ஒரு நவீன காலனித்துவ ஆட்சியை கொண்டு வரக்கூடிய வகையில மோடி அரசு செயல்படுகிறது, வரிசையாக செயல்படுகிறது. நிச்சயமா நிச்சயமா பேசலாம், இன்னும் அடுத்த சுற்றுகள்ல பேசலாம். தற்போது நம்முடைய அமர்விலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் மக்களவை உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். இந்த வேளாண் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் எதிர்க்கப்பட வேண்டும், விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. வேளாண்மை மற்றும் வணிகம் தொடர்பான இந்த சட்டங்கள் ஏற்கனவே அவசர சட்டங்களாக பிறப்பிக்கப்பட்டு தற்போது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை விட சர்வாதிகாரமாக செயல்பட்டு இணையதிகாரமாக செயல்பட்டு நிறைவேறியதாக சொல்லியிருக்கிறார்கள். இது விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சட்டங்கள் என்பதை எதிர்கட்சிகள் சொல்லுகின்றன என்பதை விட மோடி அரசின் அமைச்சரவையிலேயே இடம்பெற்றிருந்த அமைச்சர் பாதல் சொல்லியிருக்கிறார், பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பஞ்சாப் மாநிலமே இன்றைக்கு போராட்ட களமாக மாறியிருக்கிறது. அகில இந்திய அளவில் வருகிற செப்டம்பர் 25 விவசாய அமைப்புகள், நூற்றுக்கணக்கான அமைப்புகள் ஒருங்கிணைந்து இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று போராட அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எனவே எதிர்கட்சிகள் மட்டும்தான் இதை எதிராக சித்தரிக்கின்றன என்கிற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக அரசும் பாஜக அரசும் திட்டமிட்டு பரப்பி வருவது அதிர்ச்சி அளிக்கிறது. திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் போன்ற எதிர்கட்சிகள் மட்டுமே இதை பெரிதாக்குகிறார்கள். இது விவசாயிகளுக்கு நலம் பயக்கும் சட்டங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் கட்சி சார்பற்றவர்களும் விவசாய அமைப்புகளை சார்ந்த பெருங்குடி மக்கள் யாவரும் இந்த சட்டங்கள் மிகவும் ஆபத்தானவை என்பதை அவசர சட்டங்களாக அறிவித்த காலத்தில் இருந்தே எதிர்ப்பு தெரிவித்து போராட்ட களத்தில் இறங்கி தீவிரமாக கடுமையாக தமது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர்.
இப்போது மாநிலங்களவையில் நடந்த கொடுமை, நாடாளுமன்ற அரசியல் வரலாற்றில் இதுவரை காணாத ஒரு கொடுமை. டிவிஷன் வாக்கெடுப்புக்கு கோரினார்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். ஜனநாயக நெறிமுறைகளை பின்பற்றக்கூடிய அரசாக இது இருந்திருக்குமே ஆனால் அதற்கு அனுமதித்திருக்க வேண்டும். அனுமதித்திருந்தால் மாநிலங்களவையில் இந்த சட்டங்கள் நிறைவேறி நிற்காது. டிவிஷனை அனுமதிக்காதவர்கள் குரல் வாக்கெடுப்பு என்று ஒரு நடைமுறையை திணித்தார்கள். குரல் வாக்கெடுப்பிலாவது எஸ் நோ என்று சொல்லுவதற்கு கால அவகாசம் தந்தார்களா என்றால் தரவில்லை. அப்படி குரல் வாக்கெடுப்பு என்று அறிவித்த அடுத்த சில நொடிகளிலேயே சட்டம் நிறைவேறி சொல்லி தலைவர் எதிர்கட்சிகளை சார்ந்த அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். ஜனநாயகத்தை புதைக்கிற நடவடிக்கைகளில் மோடி அரசு ஈடுபட்டிருக்கிறது. இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து வர 28ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாநில தலைநகர் மாவட்டம் மற்றும் இந்திய நகர பேரூர்களின் தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். திமுக அதிமுக அரசு இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறது, துணை போயிருக்கிறது. இது மக்களுக்கு செய்திருக்கிற விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்திருக்கிற பெரும் துரோகம். இதில் முக்கியமாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த சட்டங்கள் கண்டிப்பா சார் நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய இணைப்புல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறது அவ்வப்போது கொஞ்சம் கட்டாய கட்டாய வந்து கேக்குது. அதுக்கு முன்னாடி ஈஸ்வரன் சாரும் ஜவாஹிருல்லா அவர்களும் 8:30 விடைபெற வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட முடிச்சுட்டு வந்துறேன். நம்ம பிறகு இன்னும் நம்ம விரிவா கூட நம்ம பேசலாம் திருமாவளவன் சார். ஈஸ்வரன் சார், இப்போ மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பாலகிருஷ்ணன் அவர்கள்கிட்டயும் கேட்டேன், எந்த பிரச்சனையுமே இல்லை, பஞ்சாப் வேற தமிழ்நாடு வேற, அங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இங்கேயும் அரசியலாக்காதீங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. மத்திய அரசை பகைத்து கொள்ளக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்திலே இவர்கள் அனைத்து வகையான தவறுகளையும் இன்றைக்கு அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு புரியாது என்று நினைக்கக்கூடாது. இப்போ வந்து இருப்பு வைக்கிறது எவ்வளவுனால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அப்போ பெரிய நிறுவனங்கள் இருப்பை பணம் நிறையா வச்சுருக்காங்க. அப்போ இருப்பை அதிகப்படுத்தி விலையை வந்து அவங்க நிர்ணயிச்சிருவாங்க மார்க்கெட். அதாவது எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள், சில்லறை வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள், அதே போல் நுகர்வோரும் பாதிக்கப்படுவார்கள். விவசாயிகளுக்கு குறைவான விலை கிடைக்கும், நுகர்வோருக்கு வாங்குபவர்களுக்கு விலை அதிகமாக இருக்கும். ஏன்னா விற்க போகிறது யாரு? பெருநிறுவனங்கள். அப்போ அவங்க ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணி விலையை ஏற்றிடுவாங்க. ஸோ அப்போ அது விவசாயி யாரும் ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா எல்லா பொருளும் கோல்ட் ஸ்டோரேஜுக்கு போயிடும், எல்லாம் பெருநிறுவனங்கள் கண்ட்ரோலில் போயிடும். அப்போ நுகர்வோருக்கும் விலை அதிகமாகிடும். அப்போ எல்லா தரப்பு மக்களும் இங்கே பாதிக்கப்படுவார்கள். அப்போ இன்னொரு பிரச்சனை ஒன்று, மெயின் பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, பெருநிறுவனங்கள் விவசாயிகளோடு ஒப்பந்தம் போடும் பொழுது தரம் சம்பந்தப்பட்ட சான்றிதழ்கள் தேர்ட் பார்ட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒப்பந்தம் போடுற பெருநிறுவனங்களுக்கு பொருளை, விவசாயி விளைவிக்கின்ற பொருளை வேண்டாம் என்று சொல்லுவதற்கு அனைத்து வேலைகளையும் இங்கே செய்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று வந்து டெலிவரி. டெலிவரி வந்து கரெக்டாக இந்த டேட்டில் கொடுக்கணும், இந்த வாரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒப்பந்தத்தில் போட்டுருவாங்க. டெலிவரி விவசாயி கொடுக்கணும் கொடுக்கலன்னா வேணான்றுவாங்க. அதே போல் தரம்ங்கிறது எல்லா வகையான கண்டிஷனும் போட்டுருவாங்க. இப்படி உருண்டையாக தான் இருக்கணும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும், பார்க்குறதுக்கு அப்படியே சேல்ஸுக்கு தகுற மாதிரி அதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு அந்த கண்டிஷன் போட்டுருவாங்க. இந்த கண்டிஷன் காப்பி எல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டியே கொடுத்துருவாங்க. தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறவன் என்ன பண்ணுவான், இதுபடி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பான். சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பாதி பொருளை கொடுத்து பாதி பொருளை தூக்கி எறிய வேண்டியிருக்கும். ஸோ இது மாதிரி இந்த பிரச்சனைகள், அதாவது எதுவுமே வந்து சரியா இல்லாமல் ஆரம்பத்தில் பார்க்கறதுக்கு வந்து விவசாயிக்கு உதவி பண்ணுற மாதிரி இவங்க சொல்லிட்டு கடைசியில் வந்து அவங்க எடுக்கிறப்ப பெரிய பிரச்சனையாகும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ புரிகிற மாதிரி உதாரணம் வந்து எப்படி வந்து நம்ம கரும்பாலையை சொன்னோமோ அதே மாதிரி இப்போ வந்து டெலிஃபோன்ஸ் இருக்குது. டெலிஃபோன்ஸ் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி வந்தாங்க. இப்போ அநேகமாக ஒரு கம்பெனியை நோக்கி இது போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு கம்பெனியை நோக்கி போய் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா விலை ஏறிடும். சரி, இப்போ விலையை குறைச்சி 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 எல்லா கம்பெனியும் காலி பண்ணிட்டாங்க. அந்த டெலிஃபோன் கம்பெனி, பல கம்பெனிகள் 150,000 கோடி என்னமோ அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கு.
பல கம்பெனிகள் கொடுக்கல, அதுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அரசாங்கத்தில் கட்டுறதுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் கட்ட போகிறது கிடையாது, அந்த கம்பெனியெல்லாம் ஒன்றுனா மூடிடுவாங்க. கடைசியில் யார் எந்த கம்பெனி நிற்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஒரு கம்பெனி தான் எனக்கு பணம் நிறையா வச்சுருக்கிறான், உலகம் பூரா அந்த பணம் பூரா அந்த கம்பெனியில் கொட்டி இருக்கு, அதில் பிரச்சனையே கிடையாது. அப்போ எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அப்போ வந்து ரேட்டை ஏற்றிடுவோம். ரேட்டை ஏற்றுனா வேற போட்டியே இருக்காது. அதே மாதிரி தான் இது வந்து ஆரம்பத்தில் வந்து பல கம்பெனிகள் வரலாம், கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சென்ட்ரலைஸ் ஆகி ஏதாவது ஒரு கம்பெனி முடிவு பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ விலையை எவ்வளோ வேணாலும் குறைச்சிருவாங்க. இப்போ பெட்ரோல் டீசல் எடுத்துங்க, கவர்மெண்ட்டில் என்ன சொன்னாங்க, இது வந்து தனியாருக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் விலை வந்து அங்கே பேரல் க்ரூட் ஆயில் பேரல் விலை இறங்குச்சுன்னு சொன்னால் இங்கே பெட்ரோல் டீசல் விலை இறங்கிடும். மக்களுக்கு தான் அந்த பயன் போய் சேரும். மக்களுக்கு பயன் போச்சா? அன்னைக்கு முதல்ல வந்து எவ்வளவு எவ்வளவு பேரல் விலை இருந்தது, காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது எவ்வளவு பேரல் விலை இருந்தது, பெட்ரோல் டீசல் விலை பங்கில் எவ்வளோ இருந்தது, இன்னைக்கு பேரல் விலை எவ்வளோ இருக்கு, விலை இறங்குச்சா, என்ன ஆச்சு? அப்போ தனியாருக்கு தாரை பார்த்து கொடுத்தாச்செல்லாம், அப்புறம் எந்த கண்ட்ரோல்லையும் கிடையாது, யார் கண்ட்ரோல்லையும் இருக்காது. இலவச மின்சாரம் இருக்குது, இப்போ இலவச மின்சாரம் தொடரும்னு நினைக்கிறீங்களா? இலவச மின்சாரம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, விவசாயிக்கு அரசாங்கம் இலவச மின்சாரத்தை கொடுக்குறாங்க, ஆனால் தனியார் வந்து அக்ரிமெண்ட் போட்டு ஒப்பந்தம் போட்டு பொருளை வாங்கிக்கிறான். அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க, அப்போ தனியாரே அந்த மின்சார கட்டணத்தை கட்டட்டும். அப்போ தனியார் வந்து ரேட்டில் வந்து அந்த மின்சார கட்டணத்துக்குரிய ரேட்டை ஏற்றி கொடுத்துருவாங்க. இப்படிங்கிற சிஸ்டத்துக்கு போகிறப்ப இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணிடுவாங்க. இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணிட்டு கடைசியில் மொத்தத்தில் விவசாயி கடைசியில் என்ன ஆவான்னு சொன்னால், மினிமம் விலையும் கிடைக்காது, இலவச மின்சாரம் கிடைக்காது, சில நேரத்தில் சில பொருட்கள் விலை ஏறும், அந்த நேரத்தில் லாபம் பார்க்கறது தான் விவசாயியோட லாபம். அப்போ இது வந்து ஒப்பந்தம் போட்டு இவன் வந்து விதைக்கிறப்ப அறுவடை பண்ணுறப்ப விலை ஏறுச்சுன்னு சொன்னால் அந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. அப்போ விவசாயியோட வருமானங்கிறது மொத்தமாக அழிஞ்சிரும். அப்போ என்ன ஆகும்னா, நிலத்தை விற்பனைகள், நிலத்தை விற்பனை பண்ணுறப்ப யார் வாங்க முடியும், இன்னொரு விவசாயி வாங்க முடியுமா? இன்னொரு விவசாயி வாங்க முடியாது. அதே பெருநிறுவனங்கள் தான் அந்த விவசாய நிலத்தை வாங்குவாங்க. கண்டிப்பா சார், எல்லா அடிமாட்டு விலைக்கு வாங்குவாங்க. அப்ப என்ன ஆகுனா, எதை நோக்கி போகுதுன்னா, இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, வெளிநாடுகள்ல இப்படி இருக்கு, வெளிநாடுகள்ல இப்படி இருக்குன்னு, ஒவ்வொருத்தரே ஒரு 10,000 ஏக்கர், ஒரு 20,000 ஏக்கர், 25,000 ஏக்கர் ஒரே கம்பெனி வச்சிருப்பான். ஒரு தொழில் போட்டி வந்து அந்த இடத்துல அதிகரிக்கும், அப்ப விலை ஏறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும் இல்லையா? ஒரு 10 ரூபாய் விற்கிற இடத்துல ஒரு 15 ரூபாய் விற்கிறதுக்கான ஒரு சூழலும் இருக்கும். அந்த லாபம் விவசாயிகளுக்கு போய் சேரும்ங்கிறது தான் இந்த சட்டத்தை ஆதரிக்கிறவங்களுடைய கருத்தா இருக்கிறது. அது ரொம்ப தவறான ஒரு செய்தியை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க. நான் வந்து கற்பனையில் சொல்ல விரும்பலை. இது போன்ற ஒரு சட்டம், அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி APMC சொல்கிறாங்க, அதை வந்து மொத்த இப்போ இருக்கு பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து உழவர் சந்தை போன்றவை எல்லாம் இருக்கின்றது. இது இதற்கு வழிவகுக்கக்கூடிய APMC ஒழித்துடுறாங்க. ஒழித்த பிறகு என்ன ஆகும், கற்பனையில பேசல. 2006 பீகார்ல என்ன செஞ்சாங்கன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி முற்றிலுமாக ஒழித்து விட்டார்கள். அப்படி ஒழித்த பிறகு இப்ப தமிழ்நாட்டுல நம்ம பார்க்கக்கூடிய சந்தைகள், அதாவது விவசாய பொருட்களுக்கான சந்தைகள், மண்டிகள், இவையெல்லாம் ஒழித்த பிறகு நீங்க சொன்ன மாதிரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இல்லை, நீங்க இதுக்கு ஆதரவாளர்கள் சொன்ன மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, இந்த MSP விட குறைந்தபட்ச ஆதார விலையை விட கூடுதலான விலை கிடைக்கும். ஏன்னா வந்து இப்ப விவசாயிகள் தங்கள் பொருட்களை ஒரு விரிந்த ஒரு இடத்துல போய் அவங்க வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பீகார்ல என்ன நடந்துச்சுன்னா, ஒரு குவிண்டால் சோளம் வந்து 1,850 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சோளம், இந்த சட்டத்தை ஒழித்த பிறகு அங்க வந்து 1,000 ரூபாய் அளவுக்கு குறைந்து விட்ட ஒரு சூழலை வந்து பார்க்கிறோம். இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, சர்வதேச அளவுல வந்து பாசுமதி அரிசி வந்து விலை எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா அங்க வந்து என்ன ஆகி போயிச்சுன்னா, அந்த பாசுமதி அரிசி உற்பத்தியாளர்கள் அவர்கள்
வெளிநா சர்வதேச சந்தையில விலை கூட இருக்கு, ஆனா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விலை வந்து மிக குறைவான ஒரு விலையாக போய்விட்டது. அப்ப பெரு நிறுவனங்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு அந்த சாமானிய விவசாயிகள் பெரும்பாலும் 5 ஏக்கருக்கு குறைவானவர்கள் தான் இந்த நாட்டில் 85 விழுக்காடு விவசாயிகள் இருக்கிறார்கள். அவர்களால் நிச்சயமாக இந்த இந்த போட்டி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்ல தங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான ஒரு விலை கிடைக்காது. இதன் காரணமாக அவர்களுக்கு கூடுதலான விலை கிடைக்கும், அவர்களுடைய வாழ்க்கை வளமாகுங்கிறது கற்பனையில் செய்யப்படக்கூடிய ஒரு சொல்லாகத்தான் இருக்கின்றது. எப்படி மோடி ஆட்சி வந்து ஜிஎஸ்டியை கொண்டு வந்தபோது இதன் காரணமாக மாநிலங்கள் செல்வத்தால் செல்வத்தால் வளரும் அப்படின்னு சொன்னாங்க, செல்வம் குளிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டிக்காக கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு சூழல், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இருக்கின்றது. அதே போன்று இந்த பசப்பு வார்த்தைகள்லாம் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை, இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும், தமிழகமும் நியாயப்படி எதிர்க்க வேண்டும். அதனாலதான் வந்து இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துல வருகின்ற 28ஆம் தேதி காலை 10 மணிக்கு இந்த சட்டத்தை ஏற்றி இருக்கின்ற மத்திய அரசு, அதை ஆதரிக்கக்கூடிய தமிழக அரசு, எடப்பாடி அரசு இதை கண்டித்து அந்த சட்டத்தை திரும்ப பெற கோரி ஒரு பெரிய போராட்டம் நம்முடைய திமுகவினுடைய தோழமை கட்சிகளின் சார்பாக நடக்கவிருக்கின்றது. மக்களை ஏமாற்றுகிறார்கள். உண்மையிலேயே விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, விவசாய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய சிறிய வியாபாரிகளுக்கு கூட, வணிகர்களுக்கு கூட துரோகம் இழைக்கக்கூடிய ஒரு சட்டமாக தான் இந்த 3 கருப்பு சட்டங்களும் அமைந்திருக்கின்றன. நிச்சயமா சார், இன்னும் நம்ம தொடர்ந்து வந்து பேசலாம், ஆனா இந்த நேரத்தோட ஒரே ஒரு கேள்வி, அதாவது ஒரு கேள்வி மட்டும் முடிச்சிடணும். அதாவது இந்த கொரோனா லாக்டவுன்ல எல்லா தொழிலுமே மோசமா இருக்கு, எல்லா துறையும் மோசமா இருக்கு, ஆனா விவசாய உற்பத்தி மட்டும் நல்லா இருக்கு. அதான் அதுல ஏன் இவங்க கை வைக்கிறாங்க? எவ்வளவோ மோசமான துறையெல்லாம் இருக்கு, அதையெல்லாம் தூக்கி நிறுத்தாம விவசாயத்துல கை வச்சு அப்ப நல்லா இருக்கிற அதையும் கெடுக்கிற முயற்சி தானே இது? நிச்சயமா, அதுதான் அந்த கேள்விக்கு தான் எனக்கு பதில் வேணும். கண்டிப்பா. தற்போது நம்முடைய அமர்விலே திமுகவினுடைய மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா அவர்களும் இணைகிறார்கள். சார் வணக்கம். இந்த வேளாண் சட்டங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய முதற்கட்ட பார்வை, அந்த வேளாண் சட்டங்களையும் தாண்டி அது மாநிலங்களவையில நிறைவேற்றப்பட்ட விதம் அப்படிங்கிறது பெரிய விவாதத்திற்குட்பட்டிருக்கிறது, அது பற்றி நீங்க சொல்லலாம். ரொம்ப முக்கியமானது அதுதான். காரணம், வேளாண் சட்டங்களை இப்ப இந்த மசோதா இப்போது சட்டமா இருக்க எல்லோரும் ஓரளவுக்கு விவாதித்திருக்கிறது. மிக முக்கியமாக ஒரு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற போது அதற்கென்று வழிமுறைகளும் நெறிமுறைகளும் விதிகளும் இருக்கின்றன. அந்த மசோதா தொடர்பான விவாதம் முடிந்தவுடன் அந்த மசோதாவில் அரசாங்கமோ அல்லது உறுப்பினர்களோ சில திருத்தங்களை தந்திருப்பார்கள், அமெண்ட்மெண்ட்ஸ். அப்படிப்பட்ட அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் என்பதைத்தான் முதலில் எடுத்துக்கொள்வார்கள். விவாதம் முடிந்தவுடன் அதை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அதைத்தான் எடுத்துக்கொள்வார்கள். அவரை தனிப்பட்ட உறுப்பினர் ஒருவர் கொடுத்திருப்பாரானால் முதலில் அவரை இந்த மசோதா இந்த தீர்மானத்தை நீங்கள் முன்மொழிகிறீர்களா என்பார்கள். ஆம் என்றவுடன் அது குறித்து கருத்து சொல்ல விரும்பினாலும் சொல்ல அனுமதிப்பார்கள். அதற்கு பின்னால் வாக்கெடுப்பு கேட்டால் குரல் வாக்கெடுப்பு கொடுவார்கள். குரல் வாக்கெடுப்பிலே அவர் நிறைவு பெறாமல் எனக்கு வாக்கெடுப்பு வேண்டும் என்று கேட்டால் கட்டாயமாக அது வாக்கெடுப்புக்கு விட்டுதான் தர வேண்டும், எத்தனை முறை கேட்டாலும் வாக்கெடுப்புக்கு விடத்தான் வேண்டும். இதுதான் விதி, இதுதான் நிதி, இதுதான் நெறிமுறை. ஆனால் நேற்றைய தினம் இதை தேர்வுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் இந்த மசோதாவை செல்லாது என்றும் அதற்கு மேல் இந்த அவசர சட்டம் செல்லாது என்றும் அதற்கு அப்பாற்பட்டு ஒரு 17-20 திருத்தங்களை நான் கொடுத்திருந்தேன். மற்றவர்களும் கொடுத்திருந்தார்கள். என்ன நடந்தது என்றால் 1 மணிக்கு அவை நிறைவு பெற வேண்டும். ஆனால் 1 மணிக்கு அது முடிவதற்கு முன்பாக ஒருவேளை சில காரணங்களினால் அது நீட்டப்பட வேண்டுமானால் அவையினுடைய ஒப்புதல் பெற வேண்டும், கான்சென்சஸ் ஆஃப் த ஹவுஸ். சாதாரணமாக ஒரு 4-5 உறுப்பினர்கள் இருந்து வேண்டாம் நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்றால் அதற்கு இசைவதுதான் வழக்கமாக நாற்காலியில் இருக்கின்ற அவைத் தலைவருடைய பொறுப்பு. ஆனால் நேற்றைய தினம் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் சேர்ந்து அந்த இடத்துல வந்து இது வேண்டாம், தயவு செய்து நீங்கள் நாளைக்கு நடத்தி கொள்ளலாம், காரணம் திருத்தங்கள் நிறைய இருக்கின்றன, அவற்றை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நேரம் அதிகமாக இருந்த போது
காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. ஆளுங்கட்சி கையசைத்தது இல்லை, தொடர்ந்து நடத்துங்கள் என்று. உடனே தொடர்ந்து நடத்த ஆரம்பித்த போது அதை எதிர்த்து எல்லோரும் குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உடனே மசோதாவை நிறைவேற்ற அவையினுடைய துணைத் தலைவர் முயன்றார். இது முற்றிலும் முரணானது. ஒரு நிமிடம் சுதாரிப்பதற்குள்ளாக என்னுடைய பெயரை அழைத்து விட்டார்கள். மற்றவர்களை கேட்டபோது நீங்கள் உங்கள் இடத்தில் இல்லை என்று காரணம் சொல்லப்பட்டது. ஆனால் நான் என்னுடைய இடத்தில் இருந்துதான் ஐ வாண்ட் டிவிஷன் என்று கதறி கொண்டிருந்தது. அவர் நிமிர்ந்து எங்களை பார்க்கவில்லை, திரும்பி பார்க்கவில்லை, நிமிர்ந்து பார்க்கவில்லை. ஒரே கூச்சல். நான் எவ்வளவோ கவனத்தை இழுப்பதற்கு அடி வயிற்றில் இருந்து கத்தியும் கூட கொஞ்சம் கூட காதில் வாங்கி கொள்ளாமல் எங்களுடைய திருத்தங்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டவர்களாக சொல்லி மசோதா கடைசியாக நிறைவேறிவிட்டது என்று சொன்னார். இதனாலே பாதிக்கப்பட்டு நொந்து போய் இப்படி ஜனநாயக முறைகள் நெறிமுறைகள் காற்றில் விடப்பட்டன என்று உறுப்பினர்கள் கொந்தளித்தது உண்மை. இதுவரை இல்லாத அளவிற்கு காவலர்களை கொண்டு வந்து சுற்றில நிறுத்தி அந்த வெல் என்று சொல்லுகின்ற அவையின் மையப்பகுதிக்கு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வலுக்கட்டாயமாக அவர்களை உறுப்பினர்களை தள்ளுகிற போது அவர்களும் பதிலுக்கு தள்ளினார்கள். ஆனால் அப்படி எதிர்ப்பு நிலைக்கு ஆளாக்கப்பட்ட உறுப்பினர்களை இன்றைக்கு நீக்கம் செய்திருக்கிறார்கள். அவையினுடைய நெறிமுறைகளையும் விதிகளையும் பின்பற்றாத துணைத் தலைவர் மீது நாங்கள் கொடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க. இல்ல நிச்சயமா சார், இப்போ இதுல பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த நாடாளுமன்ற அந்த சட்ட மசோதாவை கிழிச்சு எறிஞ்சு வீசிய காட்சிகளை நம்மால வந்து பார்க்க முடிஞ்சது. அவ்வளவு ஆவேசம் அப்படிங்கிறது, அவ்வளவு கோபம்ங்கிறது இந்த சட்டம் திருத்த இந்த மசோதாவிற்கு எந்த இடத்துல பொருந்து போகுது? ஏன் கிழிச்சு போடணுங்கிற ஒரு ஆவேசம் உங்களுக்குள்ள வந்தது? அதாவதுங்க, இந்தியா என்பது ஒரு வேளாண்மை நாடு, விவசாய நாடு. அதிகமாக வேலை வாய்ப்பு தருகிற ஒரு துறை என்பதை விட எல்லோருக்கும் சோறு போடுகின்ற, உலகம் முழுவதும் பொருளாதார சிதைவு ஏற்பட்ட போது இந்தியாவை காப்பாற்றியது விவசாயத்துறையும் பொதுத்துறையும் தான். இந்த ரெண்டையுமே நிர்மூலமாக்குகின்ற வேலையில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மசோதா சட்டமாக மாறப்போகுது என்கிற போது ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் என்ன பயிர் செய்ய வேண்டும் என்பது உட்பட வியாபாரி தான் நிர்மாணம் செய்வார். வியாபாரி என்றால் நம்முடைய ஊரில் இருக்கிற வியாபாரி அல்ல, பெரும் பண முதலைகள், பெரிய, அதாவது இப்போது 350 கோடி ரூபாய் செலவில் அதானி பங்களாதேஷிலே ஒரு வேளாண்மை தொடர்பாக ஒன்று தொடங்கி இருக்கிறார். அதற்கு தேவையான பொருட்களை இங்கிருந்து கொண்டு செல்வார்கள். ஆக ஆரம்பத்தில் விவசாயிகளை அவர்களுக்கு ஏதோ ஆசை வார்த்தை காட்டுவது போல, நிறைய தருவது போல காட்டுவார்களே தவிர நியாயமாக அவர்களுக்கு தர வேண்டியது எதையும் அவர்கள் தரமாட்டார்கள். அப்படி தராததோடு நாளடைவில் நம்முடைய வயல்கள் பாரம்பரிய பயிர்களை மறந்து போய் அது வறட்சி, அதாவது ஸ்டெரைல் என்ற நிலைக்கு, ஒன்றுக்கும் உதவாத நிலைக்கெல்லாம் போகும். இங்க இருக்கிற சில இடைத்தரகர்களை இருந்து காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி பெரும் பண முதலாளிகளிடம் கொண்டு போய் ஒப்படைக்கின்ற வேலைதான். நான் கேட்பது, எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் இல்லாத அவசரம், கோவிட் காலத்தில் அவசர சட்டத்தை பிரகடனப்படுத்தி அதை இவ்வளவு அவசரமாக ஒரு நாள் கூட தள்ளி போட முடியாமல் இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற அவசரமும் அவசியமும் இந்த அரசாங்கத்திற்கு என்ன வந்தது? யாருடைய நிர்பந்தம்? லட்சக்கணக்கான விவசாயிகள் வீதிகளில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களெல்லாம் பொருட்படுத்தாமல் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த துரித கதியில செயல்படுவது என்பது ஏதோ பின்னூட்டத்தில் யாரோ அவர்களை இயக்குகிறார்கள் என்பது தெரியும். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம். திருமாவளவன் அவர்கள்ட்டே நான் கருத்தை கேட்டு வந்துடுறேன். திருமாவளவன் சார், இப்போ இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும், இந்த வேளாண் சட்டங்களை பொறுத்த வரைக்கும், பஞ்சாப்ல விவசாயிகள் போராடுறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு, தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலைகள் வேறு, ரெண்டையும் நீங்க பொருத்தி பார்க்க கூடாது, இங்க இதை அரசியலாக்க கூடாதுன்னு முதலமைச்சர் சொல்றார். திருமாவளவன் சார், உங்ககிட்ட தான் கேட்கிறேன், உங்களுக்கு ஆடியோ ரிசீவ் ஆகும் நினைக்கிறேன். கிளியர் சார், நீங்க பேசலாம், கிளியரா இருக்கு, பேசலாம். முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணி தருமம் கருதி மோடி அரசை காப்பாற்றுவதற்காக, அது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக கருத்தை அவர் கொண்டுகிறார் என்று நான் கருதுகிறேன். ஆனால் உண்மை அவருக்கு தெரியும், சட்டம் தேசிய அளவில் எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவாக பஞ்சாப் மாநிலத்துக்கு வேறு, தமிழ்நாட்டுக்கு வேறு என்று சூழலுக்கு ஏற்ப மாற்ற முடியாது. அப்படி மாற்றுவதாக இருந்தால் அது அந்தந்த மாநில
உங்களுடைய ஸ்கைப்ல திரும்பவும் ஒரு சிக்கல் இருக்கிறது சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். என்ன உங்களுடைய ஆடியோ ஆடியோ சரியா எனக்கு கேட்கல பாலகிருஷ்ணன் சார். நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்துல நான் உங்ககிட்ட கேட்டேன் பாலகிருஷ்ணன் சார், சார் இப்ப கேக்குதுங்களா? இப்ப நீங்க பேசலாம், திரும்பவும் நீங்க பேசலாம். இப்போ இப்போ கேக்குது. அதாவது முதலமைச்சர் அவர்களுடைய இந்த கூற்று மக்களை ஏமாற்றுகிற ஒரு கூற்று. அவர் தன்னுடைய நடவடிக்கையை நியாயப்படுத்துவதற்காக அவர் சொல்லுகிறார், மற்றபடி அவருடைய மனசாட்சிக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு எதிரானது, விவசாய தொழிலாளர்களுக்கு எதிரானது, ஒட்டுமொத்தத்தில் நுகர்வோருக்கு எதிரானது என்பதை அவர் நன்றாக அறிவார். ஆனால் கூட்டணிக்காக அப்படி பேசுகிறார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து இதை நாங்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறோம். இந்த மூன்று சட்டங்களும் எந்த அளவுக்கு வெகு மக்களுக்கு எதிரானது, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனத்தையே இது மூடுவதற்கு வழிவகுக்கும். அதன் மூலம் பிடிஎஸ் என்கிற பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ரேஷன் கடைகள் இவற்றையும் மூடுவதற்கு இது வழிவகுத்துவிடும். ஒட்டுமொத்தத்தில் ஏழை எளிய மக்களுக்கு எதிரான சட்டம், கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான சட்டம், உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல் என்கிற கொள்கைகளின் அடிப்படையில் இலவச மின்சாரத்தை நிறுத்த வேண்டும், பொது விநியோக திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்கிற கொள்கையின் அடிப்படையில் தான் இவர்கள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த விவசாயத்தையே சீர்குலைக்கும் வகையில், விவசாயிகளின் குடியை அழிக்கும் வகையில் மோடி அரசு செயல்படுகிறது. இன்னும் சொல்ல போனால், அவர்கள் பாஷையில் சொல்ல போனால், இந்துக்கள் என்று இங்கே பெரும்பான்மை சமூகம் இருப்பதாக திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லுகிறார்களே, அவர்கள்தான் விவசாய பெருங்குடி மக்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது இது விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் என்கிற போது இது அவர்களின் மொழியிலே இந்துக்களுக்கு எதிரான சட்டம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. ஒட்டுமொத்தத்தில் அவர்களுக்கு தேர்தலுக்காக மட்டும்தான் இந்த மதப்பற்று, மத வெறி, மத உணர்வு. ஆனால் கொள்கை அடிப்படையில், ஆட்சி நிர்வாகத்தின் அடிப்படையில் இந்து சமூகத்திற்கு எதிராகவே அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்து சட்டங்களின் மூலமே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மாநிலங்களவையில் எவ்வளவு மோசமான முறையில் நடந்து கொண்டார்கள், ஆனால் அவர்கள் 8 மாநிலங்களவை உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். உள்ளபடியே சொல்ல போனால், மோடி அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் இந்த நடவடிக்கைக்காகவே, மாநிலங்களவையில் நடந்து கொண்ட முறைக்காகவே, ஜனநாயக விதிமுறைகளுக்கு மாறாக, நாடாளுமன்ற விதிமுறைகளுக்கு மாறாக மிக மோசமான முறையில், எதேச்சதிகாரமான முறையில் துணைத் தலைவர், அந்த மாநிலங்களவை நடத்திய தலைவர் நடந்து கொண்டிருக்கிறார். குரல் வாக்கெடுப்பு என்ற பெயரில் குரல் எழுப்புவதற்கு முன்னதாகவே சட்டம் நிறைவேறியது என்று சொல்லி ஒரு ஜனநாயகத்தின் குரல்களையை நிறுத்தியிருக்கிறார்கள். இதற்காகவே மோடி அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகிறேன். இல்ல நிச்சயமா சார், இதுல இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கறதாக இருக்கட்டும், ஒழுங்குமுறை விற்பனை கூடமாக இருக்கட்டும், இதுல எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படவே படாது அப்படிங்கறத வாக்குறுதியும் உறுதிமொழியும் கொடுக்கறாங்க. பிரதமராக இருந்தாலும் சரி, அது மசோதாக்களை தாக்கல் செய்த அமைச்சராக இருந்தாலும் சரி, இங்கு ஆதரவு தெரிவிக்கிற முதலமைச்சரும் அதான் சொல்றாரு. பிறகு ஏன் நீங்க அச்சப்படணும், பிறகு ஏன் விவசாயிகளை தவறா வழி நடத்தணும் அப்படிங்கிற கேள்வியை அவங்க கேட்கிறாங்க. நாம சட்டத்தை படிக்காம இருந்தோம்னாக்க இவங்க சொல்ற கூற்று சரி என்று ஒப்புக்கொள்ள முடியும். சட்டங்களை படிப்பதற்கான சூழல் அமைந்திருக்கிற போது, இது தொடர்பான விவசாய அமைப்புகள் அந்த சட்டத்தின் கூறுகள் அனைத்தையும் படித்து ஆய்ந்து பார்த்து அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை உணர்ந்துதான் அவசர சட்டங்களாக பிறப்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அடாவடித்தனமாக மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இந்த சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிற சூழலில் நூற்றுக்கணக்கான விவசாய அமைப்புகள் வீதிக்கு வந்திருக்கின்றன. வெளியே வந்திருக்கிற வீதிக்கு வந்திருக்கிற இந்த விவசாய சங்கங்கள் அனைத்தும் காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் போன்ற எதிர்கட்சிகளை ஆதரிக்கக்கூடிய அமைப்புகளா என்பதை மோடி அரசும் எடப்பாடி அரசும் எண்ணி பார்க்க வேண்டும். கட்சி சார்பற்ற முறையில் விவசாய பெருங்குடி மக்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பதில் இருந்தே இந்த சட்டங்களால் எத்தகைய பாதிப்புகள் ஏற்படும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். பாலகிருஷ்ணன் சார், இப்போ அனைத்து கட்சி கூட்டம் திமுக தலைமையில் இன்னைக்கு நடந்தது, 28ஆம் தேதி மாபெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற முடிவை வந்து எடுத்திருக்கிறீங்க. இந்த சூழல்ல மாநிலங்களவையிலையும் எவ்வளவு ரொம்ப மூர்க்கத்தனமா இந்த மசோதாக்களை நிறைவேற்றினாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம கண்கூடா பாக்குறோம். அப்படிப்பட்ட சூழல்ல இந்த கண்டன ஆர்ப்பாட்டம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது இந்த வருகிற 25ஆம் தேதி நாடு முழுவதும் இருக்கிற விவசாய சங்கங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க. பஞ்சாபில், ஹரியானாவில், மேற்கு உத்தரப்பிரதேசம் போன்ற பல மாநிலங்களில், மகாராஷ்டிராவில் பந்தே நடக்குது.
அதை ஒட்டி தமிழ்நாட்டிலையும் சாலை மறியல் சட்ட எரிப்பு போராட்டங்கள்லாம் ஒரு பக்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை ஒட்டி தான் 28ஆம் தேதி இன்றைக்கு நடைபெற்ற திமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் 28ஆம் தேதி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பூரா நடத்துவது என்று நம்ம தீர்மானிச்சிருக்கிறோம். நீங்கள் திரும்ப திரும்ப முதலமைச்சர் ஏன் இப்படி சொல்கிறாரு, முதலமைச்சர் சொல்கிறாரு அதில் உண்மை இல்லையான்னு முதலமைச்சர் இன்றைக்கி பேசுகிறாருன்னா எனக்கு சொல்ல விரும்புது என்னன்னீங்கன்னா, அது வந்து இந்த சட்டம் பற்றியோ அல்லது இந்த விவசாய இந்த சட்டத்தில் என்ன இருக்குங்கிறத பற்றியெல்லாம் கிடையாது. அதாவது அதிமுகவுக்குள்ளே இப்போ ரெண்டு கடுமையான சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. யார் முதலமைச்சர் வேட்பாளர் கடுமையான சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே மோடியை ஆதரிக்கிறவர் ஓபிஎஸ்ங்கிற மாதிரி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஆகவே இன்றைக்கி ஓபிஎஸ் இபிஎஸ்ங்கிற போட்டியில் யார் மோடியை அதிகமாக ஆதரிக்கிறதுங்கிற அந்த போட்டியினுடைய ஒரு விளைவாகத்தான் இன்றைக்கி வந்து மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சட்டத்தை எடப்பாடி இவ்வளோ தூரம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆதரிக்கிறாருங்கிறத நான் சொல்ல விரும்புறது. அவர் சட்டத்தை பற்றியோ தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ அல்லது தமிழ்நாட்டுக்கு இது என்ன பாதிப்பில் உண்டாக்குறத பற்றியெல்லாம் அவர் ஒன்றும் கவலைப்படலாம். அவர் கவலைப்படுறது ஒரே விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் நடக்கிற போட்டியில் மோடியை யார் அதிகமாக ஆதரிக்கிறதுங்கிறதுக்காக இப்போ அந்த போட்டியில் இவர் கூடுதலாக ஆதரிக்கிறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறீங்க, அதாவது ஏங்க நான் என்ன கேட்குறேன், ஏன் நாடாளுமன்றத்தில் இவ்வளவு அராஜகமாக அந்த சட்டத்தை நிறைவேற்றணும். சிவா சொன்னார், திருமாவளவனும் திருமாவளவனும் சொன்னார், ஏன் இப்போ நாளைக்கு இந்த சட்டத்தை ஒத்தி வச்சு நாளைக்கு நடத்தினா என்ன கெட்டு போச்சு? ஏன் இந்த கொரோனா காலத்தில் இவர் அவசர சட்டம், அதுக்குள்ளே இன்றைக்கி உடனடி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அவசர அவசரமாக அதை நிறைவேற்ற என்ன அவசியம்? ஆகவே உங்களுக்கு என்னன்னா, இந்த கொரோனா காலத்தை பயன்படுத்தி எவ்வளவு மோசமான காரியங்களை செய்யணுமோ அதை பூரா நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அது மட்டும் இல்லை, நாடாளுமன்றத்தில் நேற்று இன்னொரு தொழிலாளர் திருத்த சட்ட மசோதாலாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. தொழிலாளர் நல உரிமைகளை எல்லாம் பறிக்கிற சட்டம் வர வந்து அது முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. ஆகவே விவசாயத்தையும் ஒழிச்சு கட்டுறது, தொழிலாளர் உரிமைகளையும் ஒழிச்சு கட்டுறதுங்கிற முடிவுக்கு அவங்க வந்து போயிட்டாங்க. நீங்கள் இன்னும் கூட கேட்டீங்க, அமெரிக்கா போன்ற நாடுகள் எப்படி இருக்குது அப்படி, அதாவது வந்துங்க அமெரிக்காவில் சிறு குறு விவசாயியே கிடையாதுங்க. அங்கே இருக்கிறவங்க பூரா 25,000-50,000 ஏக்கர் இருக்கக்கூடிய பெரிய பெரிய எஸ்டேட்டு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி நடக்குது அங்கே விவசாயம். ஆகவே அங்கே வந்து பெரிய கார்பரேட் கம்பெனிகிட்ட பேரம் பேசுறது, விற்கிறது, போகிறது, கான்ட்ராக்ட் ஃபார்ம் நடத்துறதுங்கிறது வேறு. ஆனால் இந்தியாவில் 85% சிறு குறு விவசாயிகள் இருக்கிற அந்த நாட்டில் நம்ம நாட்டுக்கு ஏற்புடைய ஒரு விவசாய கொள்கை வரணுமே தவிர, அமெரிக்காவை பார்த்து நீங்கள் காப்பி அடித்து ஐரோப்பியாவை பார்த்து காப்பி அடித்து என்ன விளங்கும்? இன்னும் நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி சொல்கிறார்ல இன்றைக்கி பெரிய புரட்சிகரமான சட்டம் சொல்கிறார்ல, நான் என்ன கேட்குறேன், இதே 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் சட்ட திருத்த இந்த ஏபிஎம்சி ஆக்டை வந்து சட்டத்தில் நாடாளுமன்ற திருத்த சட்டமன்ற திருத்தம் கொண்டு வந்தார். அன்னைக்கு அவங்க இந்த திருத்தம்லாம் கொண்டு வரலையே, அவங்க இருந்திருந்தா அந்த திருத்தம்லாம் இன்றைக்கி ஆதரிச்சிருப்பாங்களாங்கிற கேள்வியெல்லாம் வருது இல்லை. ஆகவே முழுக்க முழுக்க இந்த சட்டம் வந்து விவசாயத்தை மொத்தமாக ஒழிச்சு கட்டும். நீங்கள் விவசாயத்தை மட்டும் இல்லை, அதாவது ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி எவ்வளோ வேணாலும் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலாம். இப்போல்லாம் வந்து ஒரு லிமிட் இருக்குது, இவ்வளோ தான் நீங்கள் வாங்கி ஸ்டாக் வைக்கலாம், இதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்டாக் வச்சுக்கலாம். அரசாங்கம் என்ன சொல்லுது சட்டத்தில், எப்போ நாங்கள் தலையிடுவோம்னா, ஒரு போர் வருகிற போது, ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் வருகிற போது இந்த இந்த ஸ்டாக்கில் வந்து நாங்கள் வந்து தலையிடுவோங்கிறாங்க. அப்படின்னா சாதாரண காலத்தில் இங்கே தலையிட மாட்டீங்க, எவ்வளோ வேணாலும் கார்பரேட் கம்பெனிகள் வாங்கி கூச்சி வச்சுக்குவாங்க, செயற்கையாக ஒரு பற்றாக்குறையை உருவாக்குவாங்க, விலையை ஏற்றுவாங்க, இஷ்டத்துக்கு நுகர்வோரை கொள்ளையடிப்பாங்க. ஆகவே விவசாயத்தை மட்டும் இல்லை, நுகர்வோரும் இதனால் கடுமையாக பாதிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். கொள்முதல் பாதிக்கிறதுனால உணவு பொது விநியோகம் பாதிக்கப்படும். நியாய விலைக்கடைகளை இழுத்து மூட வேண்டிய நிலைமை என்பது, இப்பயே பல மாநிலங்களில் நியாய விலைக்கடைகளை கான்ட்ராக்டில் விட்டு வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரும், நாளைக்கு இந்தியா பூரா வரும். ஆகவே மோடி அரசாங்கம் இன்றைக்கி விவசாயத்தை ஒழிக்கிறது, தொழிலாளர் உரிமைகளை ஒழிக்கிறது, நுகர்வோர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த மாதிரியான பொது விநியோகம் போன்ற அத்தனையும் பறிக்கிறது, ஒட்டு மொத்தத்தில் இந்திய நாட்டு மக்களை பூரா நிராதரமாக நடுரோட்டில் நிறுத்திட்டு கார்பரேட் கம்பெனிகளை பாதுகாப்பது என்பது தான் அவங்களுடைய நோக்கம். அதனால தான் ரயிலை தரைவாக்குறாங்க, பெரிய பெரிய சுரங்கங்கள்லாம் தரைவாக்குறாங்க. இப்போ எல்லாம் ரயிலை வந்து தனியார் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது உங்களுக்கு? எதுக்கு தனியார் ஒப்புடுவீங்க? என்ன எல்லாத்தையும் நம்ம இத்தனை வருஷமா நடத்தின ரயிலை போய் தனியார் டெப்பையா விடணும்,
திருச்சி சிவா அவர்களும் வந்து இணைந்திருக்கிறாங்க. திருச்சி சிவா சார், இப்போ குடியரசு தலைவர்கிட்ட ஒரு கோரிக்கையும் வந்து போயிருக்கிறது, இதை நீங்க சட்டமாக்க கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிறது தான், நாங்களும் சந்திப்போம் அப்படிங்கிற விஷயங்களை நீங்க வந்து முன் வச்சிருக்கிறீங்க. குடியரசு தலைவர் அதற்கு ஒரு இசைவு தெரிவிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கா? போகிறோம். திருச்சி சிவா சார் பேசலாம். நாங்கள் போகிறோம். சரி, இல்ல இப்போ மாநிலங்களவையில இவ்வளவு வேகம் எதற்கு அப்படின்னு கேட்டீங்க. மாநிலங்களவையில பெரும்பான்மை இல்லைனாலும் கூட்டணி கட்சிகள் நிச்சயமா உங்களுக்கு எதிராக போய் வாக்களிக்க போறது இல்ல, இருந்தாலும் கூட ஏன் அவ்வளவு வேகம் அந்த மசோதாவை வந்து தாக்கல் செய்து நிறைவேற்றுறதுல காட்டுனாங்க நீங்க நினைக்கிறீங்க? திருச்சி சிவா சார் பேசுறீங்க. ஹலோ சார், கேக்குது, நீங்க பேசலாம். யாருக்கு யாருக்கு வேகம்னு சொல்றீங்க புரியல? பாஜக அரசாங்கத்திற்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு வேகம் இந்த மசோதாவை நிறைவேற்றுறதுல? அவங்களுக்கு என்ன பின் காரணங்கள் இருக்கின்றன, யாரால் அனுமானிக்க முடியும்? முழுக்க முழுக்க பெரும் முதலாளிகளுக்காக அவர்கள் செய்கின்ற இந்த காரியம், இந்த கூட்டத்தொடருக்குள் இதை நடத்தியாக வேண்டும் என்றும் அதற்காக அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என்றும் என்ன அவசரம் என்று அவர்கள் தான் சொல்ல வேண்டும். நம்மை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கிற எல்லா விவசாயிகளும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய எதிர்காலம் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டது என்று நமக்கு அந்த அச்சம் இருக்கிறது. பொதுத்துறைகளை பெரும் பண முதலாளிகளை ஒப்படைத்தார்கள், கல்வியை ஒப்படைத்தார்கள், இப்போது அடிப்படையாக உயிரோட்டமாக இருக்கின்ற விவசாயத்தையும் ஒப்படைக்கிறார்கள் என்கிற போது இதுல என்ன அவசரம்? நாங்கள் சொன்னதே, தேர்வு குழுவுக்கு அனுப்பினால் அந்த தேர்வு குழு அது குறித்து எல்லா தரப்பினரையும் அழைத்து பேசி பல வகைகளை விவாதித்து சில பரிந்துரைகளை தந்து அடுத்த கூட்டத்தொடரில் வைத்துக் கொள்ளலாம். அப்போது உங்கள் பெரும்பான்மை வைத்தும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம், அல்லது நாங்களே கூட இசைவு தெரிவிக்கலாம், நீங்கள் சில திருத்தங்களை ஏற்றுக்கொண்டால். ஆக ஒரு 3 மாதம் பொறுக்க முடியாதா என்றதை கூட அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் அந்த காரணம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டியவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரை இந்த அவசரம் என்பது தேவையற்றது. இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை விவசாயினுடைய வருமானத்தின் மீது என்ன வந்தது? ஒரு தேர்வு குழுவுக்கு அனுப்பதை முழுமையாக பரிசீலிப்பதில் என்ன தவறு? ஒரு 3 மாத காலத்துல அவர்களை வந்து அந்த மசோதா காத்திருந்தால் என்ன கெட்டு போய்விடும்? ஆக இதெல்லாம் அவர்கள் காது கொடுத்து கேட்கல, வெறும் ஒரு வரட்டு கௌரவத்தோடு துடிவாதத்தோடு முடியாது என்றெல்லாம் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள். அந்த வகையிலேதான் அங்கே பெரும்பான்மை இங்கேயும் ஓரளவுக்கு இருப்பதாக இருந்தது. ஆனால் நேற்றைய தினம் அவர்களுக்கு அந்த பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டது. அதிலேதான் அவர்கள் அச்சமடைந்திருக்க கூடும் என்பது எங்களுடைய கணிப்பு. நிச்சயமா சார், நேற்றைக்கு முன்தினம் மாநிலங்களவையில் இந்த மசோதா தாக்கல் செஞ்சு நிறைவேற்றப்படுகிற போது அங்க நடந்த சம்பவங்கள் அப்படிங்கிறது கருப்பு நாள் நீங்க சொல்றீங்க, பாஜக தரப்புல கருப்பு நாள் அவங்க சொல்றாங்க. மாநிலங்களவையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது, எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஏன் இப்படி நடந்துக்கணும்னு கேக்குறாங்க. நாங்க கேக்குறதுங்க, அவங்க சொல்லுவாங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க, நீங்களும் அதை நம்பிட்ட கேக்குறீங்க. நாங்க தான் திருப்பி திருப்பி சொல்றோமே, ஒரு சட்டம் நிறைவேறுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை தகர்த்தெறிந்து விட்டு ஒரு அரசாங்கத்தினுடைய விருப்பத்திற்காக அவையினுடைய பல ஆண்டுகால மரபுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஒன்றை நிறைவேற்றுகிறாங்கிற போது அதுல அக்கறை உள்ள உறுப்பினர்கள் கொந்தளிப்பது தவறா? உறுப்பினர்கள் இப்படி நடந்து கொள்வது தவறு என்றால் அவையினுடைய கண்ணியத்தை விதிமுறைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிற துணைத் தலைவர் அதுல இருந்து தவறியதற்கு யாரை போய் குறை சொல்வீர்கள்? யார் அதை காப்பாற்ற வேண்டுமோ, மங்கை சூதகமானால் கங்கையிலே மூழ்கலாம், கங்கையே சூதகமானால் என்று சொல்வதை போல அந்த அவையினுடைய மரபுகளை காப்பாற்ற வேண்டியவரை அதை காற்றில பறக்கப்பட்டு விட்டார். பின்னர் அவர்கள் என்ன வந்து கருப்பு நாள் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? கருப்பு நாளுக்கு என்ன பொருள் அவர்களால சொல்ல முடியுமா? விவசாயிகளுடைய வாழ்க்கையில் கருப்பு நாள், நாடாளுமன்ற வரலாற்றில் கருப்பு நாள். இந்த அரசாங்கம் திட்டமிட்டு மாநிலங்களுடைய அதிகாரங்களை பறிக்கின்ற பல்வேறு முயற்சிகளில் இதுவும் ஒரு கருப்பு நாள். இது பட்டவர்த்தனமாக தெரிந்த உண்மை அவர்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டால் சொல்கிறவர்களை பொறுத்தே அந்த கேள்வியினுடைய நியாயத்தை யாராக இருந்தாலும் புரிந்து கொள்ளலாம். நிச்சயமா சார், விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப தெள்ளந்தெளிவாகவே புரிஞ்சிக்க முடியுது. முக்கியமான 5 தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு அனைவருக்கும் நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.